நமஸ்காரம் சாமிஜி. நமஸ்கார். இப்போ இன்னைக்கு இந்த ஆத்ம விஞ்ஞானம் ரமண மகரிஷியினுடைய நான் விசாரத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய ஐயங்கள் சந்தேகங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப உங்களுடைய திருவடிகளை வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த பயிற்சி முறைகளை பயிற்சின்னு சொல்லவில்ல, இது உபதேசங்களை கேட்டு வந்துட்டுருக்கிற ஒரு சில மாதங்களாம். ஸோ பல நேரங்களில் தெளிவு கிடைச்ச மாதிரி ஒரு ஃப்ரீனஸாக இருக்க உணர்கிறேன். ஒரு லவுகா லேசான முறையில் என்னுடைய கடமைகளை செய்கிறதா உணர்கிறேன். பல ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது என்ன காரணத்தினாலேன்னு தெரியல, ஒரு ஹெவினஸ்ஸு, அந்த பழைய ஒரு நிலை கூட மீண்டும் மீண்டும் என்னை வந்து அதை தடுக்குது, இல்லை அது ஒரு தடையாக எனக்கு அமையுது. ஸோ இது எதனால் அந்த மாதிரி இந்த ஆத்ம விசாரத்தில் வந்து ஒரு நிலையாக எனக்கு கிடைக்காம மாறி மாறி ஒரு நிலைகள் ஏற்படுது, இதில் நான் எங்கே தவறு செய்கிறேன், நான் என்ன இன்னும் அதை சரியான முறையில் இந்த நான்யார் விசாரத்தை வந்து எப்படி ஒரு நுணுக்கமாக நான் பார்க்கணும், எங்கே என்னுடைய தவறு நடக்கு, இன்னும் எங்கிட்ட வந்து அந்த நான்கிற அகந்தை வந்து இருக்கிறதாக நான் உணர்கிறேன். விசார பார்வை பார்த்துட்டே இருக்கிறோம், ஒரு சில நேரங்களில் முழுமையாக போன மாதிரி தெரியுது, ஆனால் அந்த அகந்தையினுடைய சேட்டைகள் வந்து அப்பப்போ எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது. இதில் நான் எங்கே தவறு செய்கிறேன், ஏன் அந்த மாதிரி நடக்குது, அதை என்னை லவ் ஆக்கிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ ஆத்ம ஞானத்தை வந்து பகவான் மகரிஷி அவங்க சொல்கிற போது அதிசுலபம்னு மேற்கொள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நான் அதிசுலபமான வித்தையாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் ஏதாவது கடுமைப்படுத்திக்கிறேனா, என்னுடைய அஞ்ஞானத்தினால அதை வந்து இன்னும் அதை சரியான முறையில் அணுகு தெரியலையான்னு எனக்கு தெரியல. அருள் கூர்ந்து நீங்கள் எனக்கு இதுக்கு விளக்கமும் என்னை அந்த இருந்து லிபரேட் பண்ணி ஒரு முழு சுதந்திர மனிதனாக ஒரு ஞானம் பெற்றவனாக நான் வர்றதுக்கு உங்களுடைய அருள் அன்போடு வேண்டுகிறேன். பொதுவாக இதுக்கு வந்து நான் யார், நான் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு, ஏன்னா அதுதான் வந்து எழுந்த மனிதனுடைய அடிப்படை ஆணிவேராக அவனை இயக்கமயமாக செய்துவிட்டு, இயக்கமயமாக செய்யறதுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் ஊடகங்கள் வேணும். கரெக்டாக அதில் முக்கியமான ஊடகம் வந்து உயிர் கொண்ட உடல். நான் வந்து அடிப்படையில் உயிர் கொண்ட உடலாக பல லட்சம் வருடங்களாக மனிதனால் பாவிக்கப்பட்டு வருகின்றது. இது அடிப்படை உண்மை இல்லையா? நான் என்றது உயிர் கொண்ட இவர். இந்த மாதிரி ஒரு பாவனை வந்து உள்ளில் நிகழ்கிறது. ஸோ உள்ளுன்ற வார்த்தை அடுத்தது வருது. இந்த உயிர் உடல்ன்றது உள்ள நான் பாவம் உள்ளில் உள்ளில் இருந்து இதை ஊடகமா, இதை ஊடகமாக்கி நானாக்கி இயக்கமயமாக இயக்குவதாக அது பாவிக்கிறது. ஏன்னா நீங்க வந்து நானுன்னு வார்த்தைக்கு வார்த்தை நினைச்சுக்க கூட மாட்டீங்க. ஆனா சர்வசகஜமா உயிர் கொண்ட உடல் தான் அதுக்கு அடிப்படை, நானுடைய ஸ்ட்ரக்சர். அப்புறம் அந்த அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் தூக்கத்தில் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் அடியோட இந்த உயிரையே அது ஃபீல் பண்ணலை. உயிரை ஃபீல் பண்ணலன்னா உடல் இல்லை, உடல் இல்லை, அதுக்கு உடல் இல்லை, தனித்த உடல் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்திற்கு உடலே இல்லை, உடலே இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற உடலை வந்து நன்றாக இந்த பண்படுத்தி உள்நோக்கி உள்கடந்து ஞானம் அடைந்தவர்கள், ஆழ்ந்த உறக்க ஞானத்தை, ஆழ்ந்த உறக்கம் தான் ஞான சுரூபம், ஞான சுரூபம். அதை அடைந்தவர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் எதை பற்றியும் அறியாதவனாக இவன் இருக்கான் பார்த்தீங்களா,
அதனால அறியாமையே ஒரு உடல் பொறுமா. இதுக்கு உதாரணம் நான் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் இப்போ தான் பிறந்திருக்கு, 2.5 வயசு ஆகுது, அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிளே ஸ்கூலில் போட்டால் ஆல்ஃபபெட்டு அது இது ரைம்ஸு இதெல்லாம் விளையாட்டுத்தனமாக கற்றுக் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேந்து ஏதோ வந்து அதற்கு அறிவு போதிக்கப்படும்படியாக, அது பிறந்த குழந்தை உங்கள் வீட்டில் வந்து குழந்தையாக விளையாடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் தான் குழந்தைன்றது கூட தெரியாமல் தன் பெயரை கூட இன்னும் அடையாளப்படுத்தி கொள்ளாமல் அந்த உடலாக உயிராக நான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே வந்து நான் வரலை, உயிர் உடலாக அந்த குழந்தை 2.5 வயசு வரைக்கும் நான் வரல. அப்புறம் அதற்கு எதிர்க்கே போதிக்கப்படுகிறது. அது ஒரு ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு இப்போ வந்து ஏபிசிடி தெரியுமே அப்படின்னு, நான்னுடைய வெளிப்பாடாக எனக்கு இப்பொழுது ஏபிசிடி ஆல்பபெட் தெரியுமே, போன வாரம் எங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு அந்நியர்களையும் தன்னையும் உடலாகவே கருதும் மனப்பான்மையாக சிறு வயதிலிருந்தே குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்கப்படுகிறது நானுக்கு போதனை. ஸோ மொத்தத்துல வந்து நானுன்றது அந்த உடல் கொண்ட உயிரும், மற்றவர்கள் எல்லாம் பல உடல் கொண்ட உயிர்களாகவும், அவர்கள்லாம் நீ அவன் அவள் அது அவைகள் இப்படின்னு வந்து கம்ப்ளீட்டா மனித சமுதாயம் மாத்திரம் இல்லை, பொருட்கள்லேருந்து எல்லா விதமான நாட்டங்கள் பற்றுக்கள் எல்லாமுமே வந்து பெயர்கள் பெயர்களால பெயர்களை கொண்ட வடிவங்கள் பொருங்களா, தனக்கு அந்நியமா ஆக்கிக்கிறது. ஆமா, ஆனா நான்ன்றது இது இது அது ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பிளே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எனக்கு இந்த ரைம்ஸ் தெரியும் அது தெரியும் எனக்கு அப்படின்னு எனக்குன்னு சொல்றதனுடைய அடிப்படையே அது இந்த இடத்துல வசம் செய்யறா போல. இது வந்து ஆழ்ந்த வரக்கத்துல அந்த உயிர் கொண்ட உடலுடைய பிரஜையை கூட உணராமல் ஆனா கிடக்கு கிடக்கு ஆனா எதுல கிடக்கு அறியாமையில அறியாமையில கிடக்கு. அறியாமைன்றது என்ன? அதுவே ஒரு வடிவமற்ற ஒரு குணாதிசயம். குணாதிசயம் அறிவுக்கு அங்க வெளிச்சம் இல்ல, வெளிச்சம் இல்ல. ஏன் பிரஜை வந்து உணரப்படவில்லை? என்ன பிரஜைக்கு சுய ஒளி கிடையாது பொறுமா, எந்த பிரஜைக்கு? உயிர் பிரஜைக்கு. உங்க உடல் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, நேற்று இரவு என்னுடைய உடல் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, அந்த குழந்தையினுடைய உடல் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, 2.5 வயசு குழந்தை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, அந்த உயிர் உயிர் கொண்ட உடலுக்கு சுய ஒளி கிடையாது, சுய ஒளி கிடையாது. இல்ல, அந்த சுய ஒளியாக விழிப்பு நிலைக்கு அது வரும் பொழுது அதன் மேல் ஏற்றப்படுகிறது, அதுவும் ஏற்றிக்கொள்கிறது. ஒரு மிஸ் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி 26 எழுத்தையும் தனதாக மாற்றிக்கொள்ளுகிறது, என்னுடையதாக மாற்றிக்கொள்ளுகிறது அந்த குழந்தையுடைய நான். கரெக்டா? அறியாமையில இருக்கிற போது ஒரு சுகத்தில் இருக்குது, அதே சமயத்துல இந்த உயிர் வந்து சுய ஒளி இல்லாம இருக்கு. இல்ல, அறியாமையில இருக்கும் பொழுது சுகத்தில் இல்ல. நீங்க வந்து உடனே தூக்க சுகத்தை ரெஃபர் பண்றீங்களா? இரவு, அது அறியாமை இல்ல. உங்க அறியாமையும் கடந்து அது அது வந்து சுகத்தை கொடுத்துக்கிட்டோம் உங்களை. இப்ப வந்து நீங்க அறியாமைன்னா அந்த இடத்துல என்ன மீன் பண்றீங்க? ஆழ்ந்த உறக்கத்துல அறியாமைன்னா என்ன மீன் பண்றீங்க? எதை பற்றியுமே பிரஜை இல்லாம இருக்கிற, அதான் பிரஜையை பத்தியே அறியாமை. பிரஜை யாருடைய பிரஜை? இது யாருடைய உயிர் பிரஜை அப்படிங்கிற ஒரு அறியாமை. யாருடைய உடல்? நம்ம இந்த எந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிச்சோம்? ஆத்ம விசாரம்னா நான் யார் விசாரம். சோ நானை பத்தி கம்ப்ளீட்டா ஃபோகஸ் பண்றோம். அது குழந்தை பருவத்துல எப்படி வருது, ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஆரம்பிக்கிறோம். சோ ஆழ்ந்த உறக்கம்ன்ற அறியாமைன்றது வந்து என்ன விதமான அறியாமைகளா இருக்கும்? அடிப்படையில் வந்து இந்த நான் உயிர் கொண்ட உடலாக உடல் பிரஜையாக தன்னை பாவிக்கிறதே, என்ன அதை தானே நாங்க உபயோகப்படுத்துறோம். ஒரு குழந்தையே அதை தானே உபயோகப்படுத்த ஆரம்பிக்குது. கரெக்டா? அந்நியமா வீட்டை விட்டு போகுதுங்க, 2.5 வயசு 2.5 வயசு கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல போடுறாங்க. அது வரைக்கும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமா மாமி சித்தப்பா சித்தி அண்ணன் தம்பி எல்லா உறவு அத்த
குத்தனையோடய விளையாடி கொண்டிருந்த அத்தை இவ்வளவுதான் அறிமுகம். அறிமுகம் அங்கெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமா நான் வந்து தனித்துவம் பெறவில்லை. பெறவில்லை. அங்க வந்து நீங்க விளையாட்டு இருக்கணும்னாலே நான் கெட்டிப்படக்கூடாது. அது ஒரு ரூல் பொறுமை. நான் இருந்தா விளையாட முடியாது. செல்ஃப் கான்சியஸ் ஆயிடுவோம். செல்ஃப் கான்சியஸ் ஆயிடும். பொறுமை. நான் எந்த ரூபத்துல வந்தாலும் செல்ஃப் கான்சியஸ் ஆயிடும். அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸே நடக்காது. ஃப்ரீனஸ் போயிடும். ஃப்ரீனஸே போயிடும். போயிடும். ஏன்னா நான் இதுக்குள்ள வந்து நம்மளை அடைக்குது அந்த உடலுக்குள்ள. ஸோ அது வந்து 2.5 வயசு வரைக்கும் அது நடக்கலை. ஃபர்ஸ்ட் வாரம் வந்து வெளியில கொண்டு போய் விடப்படுகிறது அந்நியர்கள் உலகம். அதுதான் வெளி உலகத்துக்கு வருது. பறவை வந்து தானே பறக்க ஆரம்பிக்குது. பக்கத்து மரம் கிட்ட இருக்கிற மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ட்ரைனிங் போல ஒரு குழந்தையானது அங்க வருது. அங்க நடக்கிற ட்ரைனிங் ஆக்சுவலா எதுக்கு நடக்குது? நான் சிறிது சிறிதாக உள்ளே கெட்டிப்பட ஆரம்பிக்கிறேன். எனக்கு இப்ப தெரியும் நான் நேத்திக்கு ஸ்கூலுக்கு போனேன் எந்த அளவுக்கு அதுக்கு அறிவு சூக்ஷமப்பட்டிருக்கோ அதுக்கு ஏத்தாம நான் ஒரு வாரமா ஸ்கூலுக்கு போறேன். எங்க மிஸ் பேரு இது, எங்க மிஸ், என்னோட ஸ்கூலு, எனக்கு ஆல்பபெட்டு, எல்லாம் நானுடைய வகையராக்கள். ஆனா இதே நான் வந்து அந்த குழந்தைக்கும் சரி நமக்கும் சரி ஆழ்ந்த வரக்கத்துல கம்ப்ளீட் ஆயிட்ட அறியாம நானை பத்தி அறியாம மாத்திரம் இல்ல, அங்க வந்து என்ன இருக்குன்றத பத்தியும் நான் தானே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து தேட வேண்டியது எங்க தேடணும்? அது குருவை தேட வேண்டும். கரெக்டா? எட்டு சுட்டறிவு கல்வியை கற்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸ்கூலுக்கு அனுப்புறோம். என் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்துடக்கூடாது. 2.5 வயசுக்கு உள்ளே அவன் வந்து பெரிய மாஸ்டர் ஆயிடணும். ரைம்ஸு, இங்கிலீஷ் வேர்ட்ஸு, டெர்மினாலஜிஸு, வொக்கபுலரி எல்லாம் ஓரளவுக்கு பில்டப் ஆயிடும். அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டிய இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறீங்களே, ஆன்ம ஞானம் அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? இந்த நான் எழுந்து கொண்ட நான் யாரு? தூங்கி கிடக்கும் போது இருந்த நான் யார்? நான் யார்? அததான் ஒட்டு மொத்தமா சொல்றாங்க. தூங்கி இருக்கும் போதும் அது நான் தான். நான் தான். ஆனா அது ஒடுக்கத்தில் இருக்கு. அது இந்த நான் மறைஞ்சிருக்கு. ஆனா வேற நான் அங்க உயிர்த்து இருக்கு. இருக்கு. அது உயிர் உயிர் கொண்ட உடல் பிரஜையா இல்ல? இல்ல. அது சோ உயிர் கொண்ட உடல் பிரஜையே எதையோ அடிப்படையாக கொண்டு வருகின்றது. கரெக்டா? எதை அடிப்படையாக கொண்டு வருகிறது பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த உடல் கிடையாது. தூங்கும் பொழுது, தூங்கும் போது இருக்கும் ஏதோ ஒரு நான். ஆனா அது அந்த உடல் பிரஜையோடு தன்னை, உயிர் பிரஜையோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை. தூங்கும் பொழுது, தூங்கும் பொழுது, தூங்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது தன்னை அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை. அடையாளப்படுத்துவதற்கு வந்து உடலளவாக ஒரு சுட்டறிவாக மனம் எழும்ப வேண்டும். எழும்ப வேண்டும். கரெக்டா? சுட்டறிவுக்கு அங்க மனம் இல்லை. சுட்டறிவுக்கு மனம் இல்லை. மனம் இல்லை. அதாவது நானே என்ன ஆகுதுன்னா, தனக்கு அதாவது மெயின் சுவிட்ச் நான் தான் வச்சுக்கோங்களேன். எனக்குள்ளேந்தே ஒரு கனெக்ஷனை எடுத்து ஒரு சின்ன லேப்டாப்புக்கு கொடுக்குறேன், இல்லாட்டி ஒரு டிவிக்கு கொடுக்குறேன். புரியுதுங்களா? அதை நானே பார்க்குறேன். அதை போல பிரியுது. விழிப்பு நிலையாக மனம் வந்து உள்ளேந்து ஆழ்ந்த வர்க்கத்தில் தேவைப்படாத இந்த உயிருக்கும் உடலுக்கும் அந்நியத்தன்மையே இல்லாமல் ஏதோ வேற ஒரு பிரஜை. கரெக்டா? வேற ஒரு நானின் பிரஜை. அந்த பிரஜை இப்பொழுது இந்த உடலளவாக அந்த குழந்தையாக எழுந்துக்கிட்டு ஸ்கூலை போய் ஃபர்ஸ்ட் பார்க்கிற மனமாக மாறுகிறது. இது வந்து இங்க இருக்கான் இந்த நானுங்களா. நான் வந்து சுரேஷ், இது என் ஸ்கூல் அப்படின்னு அது சொல்லும் பொழுதே, சுட்டி காட்டும் பொழுதே, சுட்டி காட்டி தனக்குள்ளேயும் பதிவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அனுபவங்களாக. ஒவ்வொன்றும் எல்லாம் பதிவு, பதிவு, பார்த்தல், நிற்றல், அசைதல் எல்லாம். என்ன உயிர் பிரஜை வந்து உண்மை பிரஜை இல்லை. குழந்தை எழுந்த பிறகுதானுங்க ஸ்கூல்ல, குழந்தை எழுந்த பிறகுதானே சுட்டறிவு.
அது அடையாளப்படுத்தி கொள்ளப்படாமல் ஆழ்ந்த உறக்கத்துல கிடக்கா இல்லையா? கிடக்குது கிடக்கு இருக்கு. ஆனா உடலை உடலே உடல் இருக்கு, உயிர் இருக்கு உடலுக்குள்ள. ஆனா உயிரையும் உடலையும் இந்த மாதிரியா அது எழுந்து விவகரிக்க போற பெரிய மனுஷனா இருக்கட்டும் சின்ன குழந்தையா இருக்கட்டும், அத்தனை சுட்டறிவு ஞானத்தையும் இல்லாமல் செய்து அந்த உடலுடனோ அந்த பொய் அந்த உயிருடனோ, அந்த உயிர் வந்து உண்மை உயிரா இல்ல இல்ல, அதனாலதான் அது மறைந்து விட்டது. மறைந்திருக்கு, உடல் பிரஜையே இல்லாமல் மறைகிறது. சோ உடல் பிரஜைக்கும் அடிப்படையாக ஏதோ ஒன்று அங்கு இருக்கிறது இருக்கிறது. அதர் பேர் தூக்கம்னு நம்ம வச்சிருக்கோம், மனித இனம் ஆழ்ந்த உறக்கம் வச்சிருக்கோம். ஆனா உணர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க, எங்கதான் மூல மெயின் சுவிட்ச் எங்கதான் இருக்கு, எங்க இருந்து எல்லாம் பிரிப்படுறாங்க. ஏன்னா ஒன்றை விசாரிக்கும் பொழுது கடுமையாக விசாரிக்கணும் இல்ல, தீர்க்கமா விசாரிக்கணும், தீர்க்கமா விசாரிக்கணும். அதுல வந்து எந்த விதமான பாரபட்சம் இருக்கக்கூடாது, விழிப்பு நிலையினுடைய சுட்டறிவினுடைய இன்ஃபுளுயன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. தெளிவான ஒரு விசாரம் நடக்கணுமா இல்லையா, என்கொயரி. அந்த என்கொயரியில இவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, அங்க வந்து அந்த பக்கம் இருக்கிறதும் தெரியல, இந்த பக்கம் எழுந்துக்கிறவனை பத்தியும் தெரியல, ஒன்றே பலவாக மாறுகின்றது. தனித்த உடலோடு அடையாளப்படுத்தி கொள்ளாத ஒரு பெரிய பிரஜை. அது என்ன பிரஜையா இருக்கும், இது வந்து சின்ன இருப்பு, அந்த உடம்பு அது பேரிருப்பு, பேரிருப்பு. இது சின்ன அறிவு, நான் மயமாக சின்ன பையனாக தன்னை நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்க போறது இல்ல, மாட்டுக்கு இயங்க போறான், இயங்க போறான். சோ சின்ன அறிவு, சிற்றறிவு, அப்புறம் சின்ன அனுபவங்கள் கொண்ட உணர்வுகள், உணர்வுகள். இந்த உடம்பை சுத்தி நடக்குது, இது நான சுத்தி இதெல்லாம் நடக்குது. இங்க எழுந்த பிறகு அங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேரிருப்பு, இதோட அடையாளப்படுத்தி கொள்ளாத பேரிருப்பு. அது எப்படி பேரிருப்புன்னு நம்ம முடிவுக்கு வர்றோம் விசாரத்துல அணி கிடைக்கிற? ஏன்னா வந்து நீங்க அதாவது விசாரத்துல ஏன் எப்படி பேரிருப்புன்னு வர்றீங்கன்னா, சி எழுந்து கொண்டது உயிர் என்ன சொல்கிறது, நான் என்னை எதை உணர்கிறது, தன் உடலை உணர்கிறது. ஆனா இந்த உடலை கடந்த ஆழ்ந்த உறக்கத்துல இந்த உடலை கடக்கணும்னா இந்த உடல் எங்கேயோ மறையணும், மறையணுமா இல்லையா, மறையணும். மறையிற இடம் எப்பவுமே பெருசா இருக்கணுமா இல்லையா, அப்புறம் இந்த உடல் மாத்திரமா மறையிறது, எல்லாமே மறையிறது. இந்த உடலோட சேர்ந்தது என்ன, சுட்டறிவு ஞானம், ஞானம் எல்லாமே இந்த இல்லையா, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தானே. இப்போ ஒரு பையனுடைய உடல் தென்படுகிறது வெளியில, ஆனா அவனுக்கு ஏபிசிடி தெரிஞ்சிருக்கா தெரியலையா, அவனுக்கு எந்த அளவுக்கு ரைம்ஸ் தெரியும் அப்படின்னு ஒரு 2.5 வயசு குழந்தைய டெஸ்ட் பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு 10 நாள் போயும் ஒன்றும் தெரியல, ஆனாலும் தெரியலேன்னாலும் அது அறியாமை காட்பட்டிருக்கு சுட்டறிவுல. இதுக்கு வந்து ஏபிசிடி ஒரு 14-15 ரைம்ஸ் தெரிஞ்சு போச்சு, இதுவும் உறக்கத்திற்கு போகிறது. அது ஒண்ணுமே கத்துக்கல 10 நாளா போய், இதே ஸ்கூல் தான் பக்கத்துலயே ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்து போறாங்க, ஆனா அது ஒண்ணுமே கத்துக்கல, எதுவும் கத்துக்கல, ரெண்டும் உறங்க போகிறது. ஆனா அங்க பூரணமா இருக்கு, இங்கே வந்து குறை அறிவு மறையவில்லை, மறையவில்லை. இங்க வந்து அவன் அந்த குழந்தையினுடைய தாத்தான்னு வச்சுக்கோங்க, அவர் வைஸ் சான்சலர், ஒரு 4 வரிக்கு ஏகப்பட்ட நாலெட்ஜ் வச்சிருக்காரு அவர், பொறுமா, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர், அவரும் உறங்குகின்றார். சோ அவருடைய ஞானம், சுட்டறிவு ஞானம் எங்கு ஒடுங்கியது, ஒடுக்கத்துக்கு ஆட்படுவது, திரும்பி உதிப்பது, தோன்றுவது, மறைவது எதற்கு ஏற்படும், இயக்கமயமான ஞானங்களுக்கு தானே ஏற்படும், கரெக்டா? உங்க கண்ட்ரோல் இருக்கா இல்லையா, சுவிட்ச் ஆஃப் பண்ணா வெளிச்சம் போயிடுச்சு ரூம்ல, சுவிட்ச் ஆன் பண்ணா பல்பு எரியுது, வெளிச்சம் வருது. அத போல தூக்கத்திலிருந்து விழித்தல் என்பது ஏதோ சுவிட்ச் ஆன் பண்ணப்பட்ட உடனே இயக்கத்துக்கு, அந்த இடத்துல ஏகப்பட்ட சுட்டறிவு ஞானங்கள் வருகின்றன. அதனாலேயே எல்லாம்
இயக்கப்படுபவைகளாக இருப்பதனாலேயே இது எப்பேற்பட்ட அளவுக்கு ஞானம் இருந்தாலும் சுட்டறிவு ஞானம் இருந்தாலும் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரா இருந்தாலும் சரி அவருடைய கொள்ளு பேரனா ரெண்டரை வயசு குழந்தையா ஜஸ்ட் நாலு ரைம்ஸ் தெரிஞ்சின்னா இருந்தாலும் சரி இன்னொரு குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் சரி அடியோட அறியாம இருந்தாலும் சரி எல்லாமுமே வந்து சுட்டறிவு இயக்கத்துக்கு ஆட்படுகின்றன லயத்துக்கு ஆட்படுகின்றது திருப்பி தோன்றுகிறது தோன்றுகிறது இருக்கிறது உபகரிக்கிறது மறைகிறது அப்புறம் தோன்றிய இடத்திலையும் ஒரு க்ஷணத்துல மறையுது திருப்பி உதிக்குது திருப்பி தோன்றுது திருப்பி மறைகிறது அதனாலேயே ஒரு புள்ளியில ஒரே ஒரு லீனியரா ஒரே ஒரு தாட் போறதுனால ஒரே ஒரு புத்தியினுடைய யூகம் ஒரே ஒரு புத்தியினுடைய கூர்மையான அலசுதல் ஆராய்தல் போறதுனால அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு புள்ளியில ஒன்னு ஒண்ணு ஒண்ணுனா டாட் டாட்டா தான் நடக்குது அது எவ்வளவு பெரிய பல்கலைக்கழக துணைவேந்தருடைய ஞானமா இருந்தாலும் அவருக்கு ஒரு செகண்ட்ல ஒரு தாட்டு தான் ஒரு உணர்ச்சி தான் அதனாலேயே இது சிற்றறிவு அப்புறம் இந்த சிற்றறிவு என்ன ஆகுது இந்த சிற்றறிவு பல தரப்பட்டதா இருக்கு கரெக்டா அவர் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தரா இருப்பார் பொருளாதாரத்துல மேதையா இருப்பார் விஞ்ஞானத்துல மேதையா இருக்க மாட்டார் பௌதிக விஞ்ஞானத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட இதுல சோ இத பத்தி அறியாமை அதை பத்தி அறிவு பொருளாதாரத்தை பத்தி அறிவு பாண்டித்யம் விஞ்ஞானத்தை பௌதிக விஞ்ஞானத்தை பத்தி அறியாமை சோ அறிவும் அறியாமையும் குழந்த ஒரே இடத்துல வச்சிருக்கிற இந்த சுட்டறிவு பிரஜை சுட்டறிவு உயிர் உடல் பிரஜை வந்து போவதனாலேயே தோன்றி மறைவதனாலேயே இது எவ்வளவு பெருசா இருந்தாலும் இது வந்து பொய் இதற்கு இருப்பு இல்லை இருப்பு இல்லை சுய இருப்பு இல்லாதது வந்து சிற்றறிவு தனக்குன்னு அதுக்கு சுயம் இல்லை சுயம் இல்லை இப்போ ஆழ்ந்த உறக்கம் என்பது எங்கேயோ சென்று கலக்கிறது இந்த உடலே தேவையில்லை இந்த உயிர் பிரஜையே தேவையில்லை என்று இருப்பது தான் தானாகவே என்ன அதுல இருந்து தான் இது வெளிப்படுறது இது வெளிப்படுறதுனாலேயே இது சென்று மறைவதனாலேயே இது எங்கே இருந்து வெளிப்படுகிறது என்று இந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க பாக்குறாங்க இந்த நான் இப்ப படிச்சேனே அதை பத்தி எங்க புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய மனம் எங்கிருந்து இதை புரிந்து கொண்டது அறிந்து கொண்டது என் புத்தி எது இதை அலசி ஆராய்கிறதுன்னு அந்த புத்தி அப்படி பாக்குறாரு உள்ளுக்குள்ள பார்த்தா அவர் என்ன பண்றாரு உள் கடந்துடுறாரு பார்த்தா அடாடா தனக்குன்னு வடிவம் இல்லாத ஒரு பேரறிவு இருக்கிறது அதான் மூலம் மூலம் அதுக்கு வடிவம் இல்லை அப்புறம் வந்து ஏன் பேரறிவு எப்பேற்பட்ட எண்ணம் பண்டு பல்கலைக்கழக துணைவேந்தருடைய அற்புதமான திட்டமா இருந்தாலும் ஒரு படிப்பு கல்வி எழுத்து கல்வியா இருந்தாலும் அது அவரிடம் தோன்றி தோன்றி மறைகிறது அவர் புத்தியே தோன்றி தோன்றி மறைகிறது போருமா சோ இந்த பொய் இந்த உயிர் தோன்றி மறையும் உயிர் இந்த அறிவை சார்ந்துதான் எழுதுக்குது மறையுது சுற்றறிவு சார்ந்து சுற்றறிவு அந்த மெய்யறிவு சார்ந்து எழுந்திருக்குது இல்ல இது வந்து இதனுடைய இது வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதே உடல் என்பது என்ன பொய் பிரஜை பொய் பிரஜை பொய்யான உயிர் பிரஜை தானே ஏன் தூக்கத்துல ஏன் இல்ல இல்ல இருப்பில்ல தூக்கத்துல ஏன் வந்து அங்க இந்த பொய் பிரஜை வந்து பொய் உயிர் பிரஜையே மறையணும் அதனாலே இது சிற்றறிவு கரெக்டா இது சிற்றம்பலம் இது வந்து சிற்றம்பலம் இல்ல அது சித்துன்றது வந்து பேரறிவு சொல்ற குறிப்பிடுறவங்க திருச்சித்து அப்படின்றாங்க திருச்சிற்றம்பலம்ன்றதுன்னு பேரறிவு சிதம்பரம் நடராஜன்றது என்ன ஆழ்ந்த உறக்கத்தினுடைய நள்ளிரொளில் நட்டம் பயின்றாடும் நாதனை புரியுதுங்களா இது வந்து சிற்றறிவு சிறிய அறிவு குறுகிய அறிவு உடலளவாக உயிரளவாக தோன்றுகிறது இந்த உயிரே அங்க இல்லையப்பா உயிர் பிரஜை இல்லையே சோ உயிர் பிரஜை இது இல்லாமல் இருப்பது அறியாமைக்கு ஆட்பட்டு இருக்கிறது இந்த உயிர் சரிங்களா இந்த உயிர் பிரஜை தன்னையே அறியாமைக்கு தன்னை பற்றிய அறியாமைக்கு ஆட்பட்டு இருக்கு அப்புறம் இன்னொன்னு என்ன இது எங்க இருந்து உதிக்குது எங்க போய் இது ஒடுங்கி இருக்கு இப்போ அப்படின்றத எழுந்த பிறகும் அது விசாரிக்கல சோ ஒட்டு மொத்தமா ஆழ்ந்த உறக்கம்ன்றது மனித சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அறியாமை மயமா இருக்கு அறியாமைன்னா இருட்டு
அங்க ஒரு விளக்கம் கொடுக்கப்படவில்லை, ஆன்ம ஞானம் அங்கே உபதேசிக்கப்படவில்லை. கரெக்டா? இது எழுந்த பின்னாடியும் தன்னை பற்றிய அறியாமை, தன்னை பற்றி எந்த அறிவும் கிடையாது இதுக்கு. அது ஒடுங்குற போதும் முழுமையா அறியாமைக்கு போயிருது. அறியாமைக்கு போயிருது. அப்ப இது முழுக்க முழுக்க அறியாமையை தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. இது அறியாமை சொரூபமாவே இருக்கு. அறியாமையுடைய சொரூபமாவே இருக்கு மொத்தமா. இப்ப வந்து நீங்க வந்து எதையிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க? இந்த நானே யார்? நீங்க சொன்னது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்தேன். இது எழுந்த பிறகு எங்கேந்து நான் எழுந்துட்டேன்னு இதுக்கு தெரியல. ஆனா எழுந்தவைகள்ல வேக வேகமா செயல்பட்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உயிர் முதல் உயிர் பிரஜையே இயக்கத்திற்கு ஆட்பட்டதாக இங்கு உதிக்கிறது. உதிக்கும் பொழுதே நிறைய சுட்டறிவனோட உதிக்குது. சோ இத பத்தியும் அறியாம ஏன்னா உயிர் பிரஜை எங்கு சென்று மறைந்தது, அதுக்கு மூலம் என்ன, சோ அத பத்தி இது விசாரிக்காதனால இந்த நானும் அறியாமையிலேயே பிறக்கின்றது, வாழ்கின்றது, திருப்பி லயமடைகின்றது, மறைகின்றது. இது இத பத்தி. அப்புறம் இந்த இடத்துல வந்து இத விசாரிக்காதனாலேயே அத பத்தியும் எது ஆழ்ந்த உறக்கத்தை பத்தியும் லவலேசம் வந்து இவனுக்கு ஐடியா கூட கிடையாது. புரியுதுங்களா? இப்பதான் வந்து ஒரு குருவனுடைய இது வருது. ஒரு குருவானவர் உணர்ந்தவர் என்ன பண்றாரு, விஞ்ஞானமாக இதை பார்த்து விடுகிறார். விஞ்ஞானமாக இந்த உயிர் பிரஜை இங்க எழுந்துட்டவனுக்கு இங்க வந்து ஆக்சுவலா இதுவே ரெலவன்ஸே கிடையாது, முக்கியத்துவமே கிடையாது, அருகதையே இல்லை. ஏன்னா இவனுக்கு வந்து இவன் எங்கேந்து விழிக்கிறான்ற அதை பத்திய சயின்ஸும் தெரியல. அது என்ன நிஜமா பேரறிவா, பேரிருப்பா? இதெல்லாம் உணர்ந்த மகரிஷி உணர்ந்த பிறகு உணர்ந்ததே இதுதான். அது பெரிய இடம்பா. உள் கடந்து இருக்கும் உள்ளை கடந்த இந்த உள்ளாக எழுந்துருது உயிரை, பொய் உயிரை, பௌதிக உடலை நிர்வகிக்கும் அந்த உயிரை மெய் உயிராக நினைத்து அதையே திங்கராக அந்த எக்ஸ்பீரியன்சராக அனுபவிப்பவராகவும் நினைத்து இங்கு செயல்பட்டு ஏற்பட்ட அறிதல், தெரிதல், புரிதல் என்ற சுட்டறிவு ஞானங்களை வைத்து கொண்டு அதுல வந்து மானம், அவமானம், நல்லது, கெட்டது, மேன்மை, கீழ்மை, சுகம், துக்கம், நீ, நான், அவள், அது, காலம், தேசம் எல்லாம் பொய் உயிரினுடைய போக்குவரத்தே உணரப்படாமல், இப்பொழுது இருக்கும் நிலையும் உணரப்படாமல், இது எங்கு சென்று மறைகிறதோ அதை பற்றியும் எந்த விசாரமும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக இதுதான் ஃபவுண்டேஷன் ஆகுது. இது பேர் தான் அறியாமை உடல், ஒரு கட்டுமான. இதுதான் வந்து காரண உடல், காரண உடல் எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அதாவது நான் மெய்ப்பொருளா இல்லாட்டி இந்த பொருளா, தோன்றியுள்ள பொருளா. சோ தோன்றியுள்ள பொருளா நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னாலே அதுக்கு காரணம் அறியாமை. அறியாமை, புரியுதுங்களா? சரி, இது வந்து எங்கு தோன்றுது, எங்கு மறையுதுன்னு அதை பத்தியும் தெரியாம இருந்தா அதுவும் அறியாமை. அறியாமை மொத்தத்துல இதனுடைய தோற்றம், ஒடுக்கம், வாழ்வு, இருத்தல் சகலமும் அறியாமை. அறியாமை, இந்த அறியாமை வந்து ஒரு ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பொருளாதாரத்தை பத்தி தெரிஞ்சு அதை பத்தி அறிவும் விஞ்ஞானத்தை பத்தி பௌதிக விஞ்ஞானத்தை பத்தி அறிவின்மையும் அறியாமையும் சார்ந்தது இல்லை. புரியுதுங்களா? ஒட்டு மொத்தமா நானை பத்தி அறியாமை. அறியாமை, புரியுதுங்களா? நானனுடைய சொரூபம் என்ன, இங்க இப்படி இருக்கிற நானு ஆழ்ந்த வரத்துல எப்படி இருக்கு அந்த நானு, இதுதான் வந்து அந்த அடிப்படை கேள்வி. இந்த இந்த கேள்வியை வந்து இவ்வளவு நுணுக்கமாக நீங்க அணுகாவிட்டால் நீங்க என்னத்தை வந்து இங்க என்ன சாதித்தாலும் அந்த சாதனையாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. ஏன்னா நானு நீங்க ஃபண்டமெண்டலா விசாரிக்கல, விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பல்கலைக்கழக துணைவேந்தராகவே ஆயிட்டீங்க, பட் நானே விசாரிக்கலையே, சரிங்களா? சோ இதனாலதான் இது வந்து பகவான் ரமண மகரிஷி அவர்கள் உண்மையில் நான் யார். இந்த அறியாமைய நம்ம விளக்காதனாலதான் எல்லா குழப்பங்களும் எல்லா விதமான முரண்பாடுகள் இல்ல, அமைதியற்ற தன்மை. இந்த அறியாமைய வந்து நீங்க விளக்க முடியுமா? விளக்க முடியாது. ஆனா இந்த அறியாமையிலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா, இந்த இந்த அறியாமையில வாழ்ற வாழ்க்கையினாலதான் இப்போ நமக்கு வந்து ஆன்மீகம், கடவுள் பக்தி ஏதோ இருந்தும் கூட, பட் இந்த அறியாமை இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்குள்ள தெளிவுங்கிறது கிடைக்கிறது இல்ல. இப்ப வந்து நீங்க சொல்ற குழப்பங்கள், ஆன்மீகம், கடவுள் பக்தி இதெல்லாம்
எழுந்த நானினுடைய தன்னை அறியாத நான் இப்படித்தானே தன்னையே விவகரிச்சுக்கோ. அதுவே இப்போ ஃபர்ஸ்ட் பொய்யான உயிர் உடலை நானாக அபிமானிக்கிறீங்கன்னா அங்கேயே தப்ப ஆரம்பிச்சாச்சு. இது மெய்யான உயிரா? மெய்யான உயிரந்தா ஏன் ஆழ்ந்த உறக்கத்தில் மறைகிறது? இந்த பிரஜை கூட எனக்கு ஏன் இல்லை அப்படின்றது அது விசாரிக்கலைனாலே அடுத்த செகண்ட் கடவுள் எல்லாம் வந்து இதனாலேயே படைக்கப்பட்டதாக வெளியில் படைக்கப்படுமா இல்லையா? இந்த கருத்துக்கள் அகந்தையினாலே எல்லாமே படைக்கப்படும். ஆன்மீகமும் அப்படித்தானே, லௌகீகமும் அதுதானே. சோ மொத்தமும் எல்லாமே குழப்பாட்டம் தான். குழப்பாட்டம் தான். சோ தனியா ஒரு குழப்பம் இருக்கா? நானே குழப்பம். நான் இஸ் ஈக்குவல் டு நனவு நிலை. நான் இஸ் ஈக்குவல் டு குழப்பம், கலவரம், பயம், சந்தேகம், அத்தனைக்கும் ஊற்றுக்கள். இது வந்து விசாரிக்க இல்லாததுனால, அறியாமையினுடைய ஒரு வடிவமா இருக்கிறதுனால, தன்னை பற்றியும் தெரியாம தன்னுடைய மூலத்தை பற்றியும் தெரியாம இருக்கிறதுனால இந்த அவ்வளவுமே இப்படித்தான் இருக்கும். இப்படி எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். சரி, இந்த அறியாமை போகணும். அடிப்படையாக இந்த நான் வந்து இந்த அறியாமை போதல்னா என்ன அதை சொல்லுங்க. இந்த அறியாமை இப்ப எழுந்து கொண்டவனுடைய ஏதோ ஒரு அறியாமை. இவன் வந்து இப்ப வந்து சந்தேகமா அப்ரோச் பண்றான் எல்லாத்தையும் கரெக்டா. ஏன்னா உயிரே பிரஜையே பொய் பிரஜை, பொய் பிரஜையை நானாக அதை அபிமானித்துக் கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்த உறக்க நான் என்னன்னு தெரியல. சோ இது ரெண்டு பவுண்டேஷன்ல இப்ப வந்து இவன் வந்து எதையோ அப்ரோச் பண்றான்னு வச்சுக்கோ. அப்ரோச் பண்றவனை பத்தி தெரியாமல் அவன் கடவுளை துதிச்சாலும் சரி, ஆன்மீகம் சாதனைகம் பண்ணாலும் சரி, பௌதிக லௌகீக வாழ்க்கையில உச்ச கட்ட வெற்றிகளை வாய்ப்புகளை குவிச்சாலும் சரி, இன்பம் அடைபவன் யாருன்னு தெரியாது, தோல்வி அடைபவன் யாருன்னு தெரியாது, துக்கம் அடைபவன் யாருன்னு தெரியாது, அப்புறம் மரணிப்பு. ஏன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர் பிரஜை ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது பிறக்க கூட இல்லை. பிறக்க கூட இல்லை. சோ இப்ப நீ வந்து யாரோட அபிமானப்படுத்தி, நீ யாரோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க? இப்போ இந்த நானை கேட்கலாம் இல்ல, ஏன்பா நீ வந்து தூங்கும் போது பிறந்தவனா கூட ஃபீல் பண்ணல. ஏன்னா இந்த உயிரை வந்து நீ நானுன்னே சொல்லல. இப்ப நீங்க நானுன்னு இத வச்சு நான் இதை முடிச்சிருவேன், இதை நல்லபடியா முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கு இப்படின்னு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் ஆழ்ந்த வரக்கத்துல இது இல்லவே இல்லை, பிறக்க கூட இல்லை. கரெக்டா? பிரஜையை உணர்வது மனம் தானே? இப்போ ஆமா மனம்தான் உணர்கிறது. கரெக்டுங்களா? மனத்து மூலமாக இந்த உடலை இப்பொழுது இது அபிமானித்துக் கொண்டிருக்கின்றது, நான் என்று கூறிக்கொண்டிருக்கின்றதுங்க. ஆழ்ந்த வரக்கத்துல இந்த பிரஜையே இல்லாத அளவுக்கு இது பிறந்த, ஏன்னா அதை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு மனம் வேகமா நுழைஞ்சிருக்கணும். கரெக்டா? நான் அபிமானமா மனமாக நுழைஞ்சிருக்கணும். சோ நானும் இல்ல ஆழ்ந்த உறக்கத்துல அப்படின்னா என்ன? நானும் இல்ல, மனமும் இல்ல, உயிர் பிரஜையும் உணரப்படல. அப்படின்னா பிறக்கவே பிறக்காதவன் இப்பொழுது பிறக்கவே பிறக்காத ஒரு உயிர் பிரஜையை, உடல் பிரஜையை தனியாக, அதில் ஏற்றப்பட்ட சுட்டறிவு அனைத்து கல்விகளும் போதனைகளும் வைத்துக்கொண்டு இங்க விவகரித்துட்டு இருக்கும் போது பொய்யான நான்களை ஓயாம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்போமா இல்லையா? சோ அந்த அந்த பொய்யான நான்கள், இப்ப நான் வந்து ஒரு வீடு வாங்குறேன்னா அந்த வீடை தானே என்னுடைய நானனுடைய பாதுகாப்பா அது மாத்திக்கும்? மாத்திக்கும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா அந்த விஷயத்தினுடைய அறிவை பத்தி தானே தன்னுடைய பாதுகாப்பா மாத்திக்கும். எனக்கு தெரியும்பா, எனக்கு விஷயம் தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்றதே, நான் பாத்துக்கிறேன்பான்னு சொல்றது இல்லையே. பொய்யான உயிர் பிரஜையை நான்பாவம் சுட்டறிவு விஷயங்கள்னால பாதுகாப்பாக செய்து கொண்டிருப்பது பிறந்தவனாகவும் மாற்றுகிறது. சோ இந்த நம்பிக்கைகள் வந்து பொய்த்து விடும் வேற, புரியுதுங்களா? தினம் தினம் பொய்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி? ஆழ்ந்த வரத்துல இந்த பிரஜையே கிடையாது. நான் பாத்துக்கிறேன்பா, நான் பாதுகாக்கிறேன்பா, நான் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றேன்பா, உங்களை காப்பாத்துறேன்பா அப்படின்னு சொன்னவர் அவரே இல்லை. சோ அடி மனித சமுதாயத்திற்கு இது அடிப்படையான ஒரு இன்றியமையாத இன்றியமையாத உடனடியாக செய்யப்பட வேண்டியதா இல்லையா இந்த விஞ்ஞானம்? கரெக்டுங்களா? ஆனா இவ்வளவு அடிப்படையா இன்றியமையாததாக நம்ம உணர்றோம் நீங்க சொன்ன உபதேசத்தை வச்சு பாக்குற போது. பட் அணுகிறதுல வந்து
உணர்ந்தவர் வேணும், இதை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து இதை உணர்த்துறதுக்கு வந்து உணர்ந்தவர் வேணும். உணர்ந்தவர் வந்தாலும் கூட அதை உணர்றதும் கொஞ்சம் சிரமமா தெரியுது. அதுக்கு என்ன இப்ப நீங்க அடிப்படையாக தேவை, இது இல்லாத பட்சத்துல நமக்கு வந்து ஒரே குழப்பங்களும் இதுதான் இருக்கும். அப்ப இது வந்து அவசர அவசியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுங்கிறது நல்லா உணர முடிஞ்சது. எமர்ஜென்சி தள்ளி போட வேண்டிய விஷயம் இல்ல. ஆனா அந்த அணுகிறதுல வந்து நம்ம எங்க எளிமையா உள்ள பொய்ய பொய்யா உணர்றது, அதான் பொய்ய 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 பொய்யா காமிக்கக்கூடிய ஒரு இது படைத்தவர் வந்து சரணடையணும். அவரை அவரை தேடி அலைஞ்சி சரணடையணும், அதுதான் உணர்ந்தவர். அவரை மெய்ஞானின்னே சொல்றாங்க, உண்மையை உணர்ந்தவர், தன்னை உணர்ந்தவர், தன்னை உணர்ந்தவர், புரியுதுங்களா? ஆன்ம ஞானம் அடைந்தவர், மோட்சம் அடைந்தவர், ஜீவன் முக்தி அடைந்தவர். பல வார்த்தைகள் இருக்கு, எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே ஒரு அர்த்தம் என்னன்னா, நேரடியான பழிச்சுன்ற பிராக்டிக்கலான அர்த்தம் என்னன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் இத்தனை கோடானு கோடி 770 கோடி மக்களாக குழப்பமயமாக பொய்யான இடத்தில் தங்களை அபிமானித்து கொண்டு நான்களாகவும் என்னுடைய கூட்டங்களாகவும் விவகரிக்கும் இவர்கள் அறியாதவர்கள், கரெக்டா? அறியாமைக்கு ஆட்பட்ட ஏன்னா இவங்களுக்கு இதுதான் சத்தியம், அதனால இந்த பொய் பொய் உயிரை மெய்ய ஆக்கிக்கிட்டாங்க. இது எங்கேயோ தினம் தினம் ஆழ்ந்த உறக்கத்தை மாதிரி அதை பத்தியும் அவங்க விசாரிக்கல. இதை முழுசு முடிச்சு உணர்ந்து இருக்கிறவர் அவரு, சகஜமாவும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு அவரும் வந்து அடுத்த நாள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போறாரு, புரியுதுங்களா? அவர் ஒரு கார்பெண்டரா இருந்தா போய் கார்பெண்டரா வேலை பண்ணிட்டு வர்றாரு, ஒரு எலக்ட்ரிஷியன் இருந்தா எலக்ட்ரிஷியனாக வேலை பண்ணிட்டு வர்றாரு, ஒரு கார்பரேட் கம்பெனியினுடைய எம்டியா இருந்தா அங்கேயும் போய் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா இதெல்லாம் மேலுக்கு எழுந்தவைகள். அடிப்படை ஞானம் என்பது உண்மையில் இருக்கும் பொருள் என்ன, உண்மை பொருள் என்ன, உண்மை உயிர் என்ன, உண்மை இருப்பு என்ன, உண்மை அறிவு என்ன, உண்மை உணர்வு என்ன. ஏன்னா அது தோன்றாததுனாலேயே வந்து அது அது பொய்யின்னு பாரபட்சமாக என் கண்ணால் பார்க்க முடியலன்னா கடவுள் இல்லை, என் கண்ணால் உணர முடியலன்னா காட்சியை உணர முடியலன்னா அங்கே அறிவு கிடையாது, பேரறிவு கிடையாது, இப்படின்னு சொல்றதெல்லாம் எல்லாமே விசாரித்து பார்க்காத வரைக்கும் எல்லாம் தாண்டவப்படும். ஸோ அடிப்படையாக இது வந்து யார்கிட்டேருந்து இது பெறப்படணும்னா, நன்றாக தெளிந்து உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஏன்னா அவரும் ஞானம்ன்றதும் ரெண்டு இல்லை, ரெண்டு இல்லை, ஞானமே அவருடைய திருமேனியாகவும் இருக்கு. இப்ப அறியாமையே அஞ்ஞானமே உங்களுடைய நான்பாவமாக எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்கோ அது மாதிரி ஞானமே அவருடைய திருமேனி. அவருடைய ஞானம்ன்றது என்ன, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வே அவருடைய இதுவா இருக்கு. அப்படின்னா அவர் வந்து மற்றவர்களையும் வந்து ஞானமயமா தானே பார்ப்பார். இவருக்கு தெரியல, ஒரு மொத்தம் வந்து பொய் உயிரை மெய் உயிரா நினைச்சுக்கிட்டு தினம் தினம் தூங்கிட்டு, நான் இப்ப இத விழிப்பு நிலையில நான் எனக்கு இது தெரியும், எனக்கு இது புரியும், இதை நான் படிச்சவன், நான் மெத்த படிச்சவன், நான் பெரிய வயசான சிலர் அப்படின்னு பல விதங்களை கோஷிக்கிற அத்தனை சுட்டறிவு ஞானத்தையும் அவரு இந்த விஷயம் தெரியாதனால இவர் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்காரு பார் அப்படின்னு கருணையா பாப்பாரு. ஞான வடிவானவர் அப்படி கருமையா அப்படிதானே பாப்பாரு. இது ஒரு பாயிண்ட் தெரியல, ஆனா மேஜர் தெரிய வேண்டிய பாயிண்டே இதுதான். இதை தெரிஞ்சுண்டு அவர் வைஸ் சான்சலரா இருக்கலாம், இதை தெரிஞ்சுண்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாமே அப்படின்றதுதானே இது. இது வந்து காலங்காலமாக சத்தியோகத்துல அற்புதமாக நடந்திருக்கிறது, அதற்கு அப்புறமும் நடந்திருக்கிறது. ஆனால் காலத்துல வந்து இந்த மனமானது இவர்களையும் இவர்களும் மறைப்புக்கு ஆட்பட்டு, மனத்தின் மயக்கத்திற்கு ஆட்பட்டு, எழுந்த நான்களின் வேகத்திற்கு ஆட்பட்டு இல்லாத இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்ட உடனேயே மாட்டிக்கிறாங்க. நீங்க இத வந்து இந்த உடலளவான உயிரை உங்களுடைய சிற்றறிவுக்கு ஃபியூயலாக உயிரோட்டமாக பொறுமா இயக்கும் பொருளாக ஊடகமாக நீங்க ஆக்கும் பொழுது, சுட்டறிவை இந்த உடலுடன் அபிமானித்துக் கொள்வதற்கு அதை பயன்படுத்தி 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 என்ன அது தடிச்சுக்கிட்டே போகும் உள்ள இருக்கிற சூக்கும சரீரம். சூக்கும சரீரம் அது உடைக்க முடியாத அளவுக்கு
இந்த உலகத்தோடையும் பொருட்களோடையும் உடம்போடையும் சேர்த்து பிணைச்சுக்குது தன்னை, இறுகி கிடக்கு, இறுகி கிடக்கு, இறுகி கிடக்கு. அதனாலதான் உணர்ந்தவனுடைய சந்நிதி மிக மிக அத்தியாவசியம், உடனடி அத்தியாவசியம். ஏன்னா ஞானம் உடனடி அத்தியாவசியம். அவர் வந்து இப்போ இது பொய் உயிர்னு சொல்றோம், ஏன்னா இது இயங்குது ஒடுங்குது அப்புறம் ஒரு நாள் மறைய போற ஒரு விஷயம். ஆனால் மெய்யுயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இருப்பு வந்து எப்பவுமே சாஸ்வதமானது, அசலமானதுன்னு சொல்றோம். இப்ப இந்த நிலையில அஞ்ஞானத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த மெய் உயிர்ங்கிற அந்த அச்சலத்தை வந்து உணர்றதுக்கு அந்த பக்கம் போறக்கு குரு அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லுவதே இது நான்பாவம். நான்பாவம், நான்பாவத்துக்கு தான் ரெண்டு பக்கம் வரும். நான் இந்த பக்கம் இருக்கிறேன், பொய் பிரஜையோடு இருக்கிறேன், பொய் பொய் பிரஜை பொய் உடலோடு பொய் உயிரை நான் அடையாளப்படுத்திக் கொண்டு அதுல இருக்கிற சுட்டறிவு எல்லாம் இருக்குது இந்த பக்கம். இந்த பக்கம் நான் வந்து ஆழ்ந்த வரக்கம் போல ஞானமயமா இருக்கிற அந்த பக்கம் போகணும். இப்படி வந்து ரெண்டாக இருக்குமா? அடிப்படையில இரண்டாக இருக்குமா? ஏன்னா பொய் தான் வெளிப்படுதே தவிர மெய் வந்து மெய்யிலிருந்து பொய் வெளிப்படுகிறதே தவிர மெய் தனியாக பொய்யாக வெளிப்படுமா? ஒரு காட்சி பொருளாக இதே புத்திக்கு அந்த பக்கம்னு நீங்க சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்க பக்கம் உங்களுடைய சாதகத்துக்கு அகப்படும் இதே. ஏன்னா சாதகனே பொய்யிடத்தை நானாக மாற்றிக்கொண்டவன், கரெக்டா? மெய் உயிர் அவனுக்கு என்னன்னு தெரியாது. சோ இவன் எதை தொட்டாலும் பொய்யான உயிர்களாகவும் பொய்யான இயக்கங்களாகவும் தான் இருக்கும். சோ இயக்கத்துக்கு ஆட்பட்ட பொருளே இல்லாமல் இதுதான் ஒடுங்குகிறது உதிக்கிறது. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஒண்ணுதான். சோ இப்ப வந்து ஆக்சுவலா பண்ண வேண்டியது என்ன? இது இது இல்லாமல், அதாவது அது இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல், உங்க உங்க லாங்குவேஜில் சொல்லணும்னா அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லை, இல்லை. ஆனால் இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கத்தின் தேவையே இல்லாமல், ஏன்னா இந்த பக்கத்துக்கு இருப்பே இல்லை, இல்லை இல்லாமல் அது ஒன்று ஒன்றுதான் இருக்கிறது. அப்படின்னா இது என்ன பண்ணணும்? தான் உதிக்கிற இடத்திலேயே, என்னவா உதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, உதிக்கிற இடத்திலேயே நிக்கணுமா இல்லையா, ஒடுங்கணுமா இல்லையா? ஒடுங்கணும். திருப்பி ஒடுங்குதல்ன்றது நான் என்னுடைய செயல் அல்ல, உதிக்கிறது அப்படியே அடங்கணும்பா, கொதிக்கிறது அடங்கணும், அடங்கணும். பால் பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அடங்கணும்னா என்ன பண்றீங்க? இது பண்ணிடுறீங்க, எரியறத ஆஃப் பண்றீங்க. அது மாதிரி இதுல நம்ம என்ன பண்ணோம், இதுல நீங்க என்ன பண்ணோம், இதுல வந்து ஏன் கொதிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து தெரியாம என்ன வேகத்துல சுட்டறிவையும் சேர்த்து போட்டுக்கிட்டு, புரியுதுங்களா? இதை தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், இதை அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமுமே ஒட்டு மொத்தமா எழுந்துக்குது, உலகத்தையும் சேர்த்து, புரியுதுங்களா? நீங்க பாக்குற சூரியனை பற்றிய படிப்பா இருக்கட்டும், பௌதிக விஞ்ஞானங்களாக இருக்கட்டும், புரியுதுங்களா? ஆன்மீகம் நீ சொல்லிக்கிட்டு நீங்க புத்தி மூலமாக எதையாவது பண்ணுவதா இருக்கட்டும், உடல் மூலமா, ஏன்னா புத்தினாலே உடனே உடம்பு தான், உடம்பு தான். சோ பொய் பொய் உயிர் உடல் தான் அதை அபிமானிக்க போகுது. சோ இது எல்லாமுமே வந்து அவைகளையெல்லாம் விட்டு விட்டு அவைகளெல்லாம் எடுத்த இடத்திலேயே நீங்க வந்து டிமானிட்டைசேஷன் பண்றா போல உங்களுடைய நனவு நிலைய கம்ப்ளீட்டா இருக்கிறது என்ன வேணா இருந்துகிட்டா அது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறவன் பின்னாடிதான் இவைகளாக எழுந்து கொள்பவன் தான் என்னுடைய நாட்டம். நாட்டம் அது வந்து உங்களுடைய பெரிய பிளானிங் போயிட்டு வந்து ஒடுங்கினாலும் சரி, ஆரம்பிக்கிற இடத்துலயே ஒடுங்கினாலும் சரி, புரியுதா? ஆனா நாட்டம் வந்து அந்த ஒடுங்க வேண்டியதான், இல்ல எழுந்து கொள்பவன், எழுந்து கொள்பவன், உதிக்கிறவன், தோன்றுகின்றவன், தோன்றுகின்றவன்றது அறியாமை மயமான பொய் உடலை பொய் உயிரை அபிமானிக்கிறவன், அபிமானிக்கிறவன் தான் தோன்றுகிறான். ஆமா, தோன்றுகிறான். சோ அவன் தோன்றுகின்ற இடத்திலேயே, அவன் உதிக்கின்ற இடத்திலேயே அவன்றதும் சூக்குமம், சூக்குமம், புரியுதுங்களா? என்ன ஆழ்ந்த வரக்கும் பெரிய சூக்குமம், இதுவே சூக்குமம். இப்ப உங்ககிட்ட இருக்கிற உங்களை பார்த்தா ஜஸ்ட் வந்து ஒரு 6 அடி மனிதர், அவ்வளவுதான். ஆனா
வெறும் ஒரு சின்ன சின்ன அவயங்கள் மூலமா உள்ள சேகரிக்கப்பட்ட காட்சிகளினுடைய பவர்ஃபுல்லா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. கரெக்டா? எப்படி வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு 10 GB இல்லாட்டி 10 TB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க வைக்கிறாங்களோ, எப்படி கிளவுட் ஹார்ட் டிஸ்க்ல மெமரியில வந்து இன்ஃபினிட் மெமரி எல்லாம் லோட் பண்றாங்களோ, அத போல இது வந்து பயாலஜிக்கலாகவே அவ்வளோ விஷயங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப விஷய வாசனைகள் எல்லாம் உதிக்கிற இடத்துல, ஏன்னா உதிக்கிறவனை பத்தி நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான், இப்போ ஒரு 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 ஊர்ல வந்து கலவரம் நடக்குதுன்னா கலவரம் 1000 பேர் பண்றாங்க. என்ன பண்றாங்க? உடனே ஒரு போலீஸ் துறை என்ன பண்றாங்க? காரணமானவன் யாருப்பா? இந்த கிளர்ச்சிக்கு மூலம், இந்த கலவரத்துக்கு எங்க இருந்து முக்கியமான ஆணி பேர் யாரு? ஏன்னா அவன் அவன் கூறிய ஒரு கருத்து தான் இவங்க அத்தனை பேரையும் உணர்ச்சி வசப்படுறீங்களா? சோ அவங்க என்ன பண்றாங்க? 1000 பேரையும் போய் தடி அடி அடிக்கிறாங்க, ஒன்னும் பண்றது இல்ல, கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 5 பேர்னு வருது. சோ 5 பேர்ல கூட இவங்க எல்லாம் அசிஸ்டன்ஸ் யாரு மெயின்? அவன். சோ அவன் தான் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்றான். அவன் இன்ஸ்பயர் பண்ற விஷயம் வந்து ஆக்சுவலா கெட்ட விஷயம், அவன் அதுக்கு ஆட்பட்டு இருக்கான். சோ அவனை மாத்திரம் பிக் பண்றாங்க. இப்போ ஒரு ஒரு எதிரி ராஜாவை மொத்தம் கொல்லணும்னா 10,000 அவருடைய சேனை, காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, அத்தனை படை, அத்தனை போர்ஸஸோடையும் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சாணக்கியனார் வந்து என்ன பண்றான்? நேரம் 1-to-1 எங்கேயோ போய் அவரை ஃப்ரெண்டு மாதிரி சந்திச்சு அங்கேயே கழுத்தறுத்துறோம். முடிஞ்சுதா இல்லையா? ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்திய இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணி லகுவாக்கினவர் ரமண மகரிஷி. ரமண மகரிஷி நேர நானப்படி, நீ வந்து இங்க வந்து பெரிய சடங்கு ஆச்சாரம் எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாம் அந்த விஷயங்கள் கிட்டே போவாது. விஷய வாசனைகள் எல்லாம் நீ வாரி வாரி போட முடியாது. வாரி போடுறவன் தப்பு பண்றான். திருப்பி ஆன்மீகத்தை திருப்பி ஒரு தன்னுடைய அவராது அது மேல அபிமானப்படுறான், அந்த செயல்முறை மேல. ஏன்னா செயல் பண்றதுன்னா நானுக்கு அது மூலமா தான் உற்பத்தி ஸ்ட்ராங் ஆகிக்குது. அதுக்கு மெத்தட் எல்லாம் பண்றது, பிளான் பண்றது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிடிக்கும். சோ சூக்கும சரீரத்தெல்லாம் உபயோகிக்குது. சூக்கும சரீரியே யாரு? புத்தியே யாரு? புத்தியில் நானாக கிளம்புபவன் யாரா? அப்படின்னு தான் சும்மா நொடிப்பொழுதுக்கும் குறைவான காலம் தான் ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை. சரிங்களா? இப்ப இது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பெரிய படைகளை திரட்டிட்டு போய் போர் தொடுத்து அந்த நாட்டை வெல்றத விட நேரடியா போய் ஒத்தி குத்த போய் யாரு மெயின் பர்சன் அந்த பர்சனையே முடிக்கிற மாதிரி கழுத்தத்துக்கு இங்க வந்து நம்ம அந்த உதிக்கிற ஸ்தானத்திலேயே அத சேனாதிபதி மந்திரி எல்லாம் வந்து அடங்கிடுவான்ல ஆட்டோமேட்டிக்கா. ஐயோ யாரா அவன்? நம்மள தாண்டி போய் நம்ம ராஜாவை மகாராஜாவை கொண்டுட்டான். புரியுதுங்களா? அவங்க எப்படி என்ன பண்றதுன்னே தெரியாம வந்துட்டு இருப்பாங்க. ஆனா முடிச்சுட்டாரு, கம்ப்ளீட்டா வந்துடுமா இல்லையா? இந்த பார்வைதான் நமக்கு திடமாயிட்டே போகணும், திடமாயிட்டே போகணும். இது வந்து பலப்படுத்தக்கூடியது குருவனுடைய அருகில் வசித்தல், வசித்தல் இன்றியமையாது. இப்ப நம்ம உலகையில் இருக்கிறவங்க எப்படி குருவனோட வசிச்சுட்டு பண்றதுங்கிறது இப்ப வந்து நம்ம கிட்ட மீடியா இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த அளவுக்கும் வந்து பகுத்து ஆராய்ஞ்சு இந்த எல்லாம் நீங்களும் பேசுறது வந்து ஒளிபரப்படும். சோ அவங்க அந்த இது இன்ஸ்பிரேஷன்ல வாங்கிக்கலாம், இன்ஃபுளுயன்ஸ் ஆகலாம். ஆனா தருணம் காத்து எந்த தருணம் கிடைக்குதோ அந்த தருணத்துல நேரடியாக வந்தார்கள் என்றால், ஏன்னா ஞானமே ஞானி. இப்ப நீங்க நான் பேசுறதையே நீங்க போய் ஒரு வாரம் கழிச்சு திருப்பூர்ல போயிட்டு இதையே வீடியோவை கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அதுல ஒரு சத்தியத்தன்மை இருக்கும் உங்களுக்கு? கரெக்டா? இங்க இருக்கும்போது இப்படி இப்ப இன்ஸ்டன்டாவே தெளிவில்லை. ஏதானும் டைம் இருக்கா? டைம் இல்ல. புரியுது? சொல்ல சொல்லவே இந்த சொல்லவே அந்த நிலை இல்லை. கைகூடி வருது, கைகூடி வருது. அதுதானே ஞானம்? ஞானத்துக்கு டைமே இருக்கக்கூடாது. டைமாக மாற்றுவது நான்பாவம் தானே. ஒரு எண்ணமா எழுந்தாலே டைம் உருவாகுது. சரி பாக்கறேன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சரி பாக்கறேன்றது நான்னுடைய கற்பனை. கற்பனை வந்தாலே இங்க பொய் இல்லை.
அப்போ இந்த உபதேசத்தை நம்ம ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கறதுங்கிறது ஒரு பயிற்சி மாதிரி ஆயிடுதுன்னு சொல்கிறீங்க. திரும்ப திரும்ப இப்போ நான் இப்போ இதை இந்த வீடியோ இன்னொரு முறை போட்டு பல முறை போட்டு கேட்குறேன். அதான் உங்களோட நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறது. ஆ நீங்க இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து நினைவு வச்சுக்கிறதுக்கோ நினைவே கிடையாது. ஆக்சுவலா வந்து லைஃப் ஸ்டைல் ரீடிஃபைன் ஆகணும். லைஃப் ஸ்டைல்னா என்ன? உள்ளுக்குள்ள சதா மொத்த குடும்பமுமே இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பம் பூரா உங்களுக்கு உறுதுணையாக நிற்கின்றது. ஆமா புரியுதுங்களா? சோ அவங்க எல்லாம் உங்க பின்னாடி அப்படியே நீங்க எடுத்துட்டீங்களா அதுவே வாழ்க்கையாக எடுத்துக்கொள்கின்றது. உங்களுக்கு இப்ப என்ன தடங்கள் சொல்லுங்க? எந்த தடங்கள்? ஏன்னா தடங்கள் நீங்க தான் உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அதர்ஸ் அபவுட் ஃபேமிலி அபவுட் வேர்ல்டு அபவுட் பிசினஸ் அபவுட் சேஃப்டி செக்யூரிட்டி மணி எல்லாத்த பத்தியும் நான் நிறைய வச்சிருக்கு. இந்த நான் தான் பார்க்கணுமே தவிர அதை வைத்துக் கொண்டிருப்பவைகளை கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அடிப்படை. இந்த நானுக்கே இருப்பு இல்லாதப்போ அவை வைத்துக் கொண்டிருப்பவைகள்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டாம். இது பேர் தான் விசார பார்வை. இது எங்க இருந்தும் நீங்க பண்ணலாம். ஆனா உரம் உரம் கிடைப்பது நேரடியாக ஒன் டு ஒன் நீங்க வந்தீங்க இருக்கீங்க இங்க எடுக்கிறது வந்து அந்த சாரத்தை அப்படியே பண்றீங்க புரியுதுங்களா? அப்புறம் அந்த குரு ஞானமயமாகவே திகழ்ந்து அவர் அப்படியே இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறாரு. அலைவா கொடுக்குறாரா இல்லையா? சோ அந்த அலைவ் கரண்ட நீங்க எடுத்துட்டு போற மாதிரி ஆல்ரெடி டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடுச்சு. அது மீண்டும் அது வந்து நீங்க வந்து அந்த அது வந்து என்ன பக்குவமா சூக்ஷமமா உள்பொருளை ஞான பொருளை திருப்பி திருப்பி எப்படி அவர் வந்து தன்மயப்படுத்திருக்கார் தன்மயமாக்கியிருக்கார் அப்படின்றதான் நீங்க பாயிண்ட். இந்த பாயிண்ட் எங்க போனாலும் உங்களுக்கு வந்து மறக்கிறது கிடையாது, நினைப்பு மறப்பு கிடையாது. நீங்க இங்க ஆட்பட்டுட்டீங்கன்னா அதுவாகவே அதுவாகவே மாறிடுவீர்கள். சோ அங்க போன பிறகு உங்க குடும்பமும் செமத்தியா ஒத்துழைக்க போகும். இதற்குன்னு வந்து நீங்க வந்து உங்க கம்பெனிக்கு போறதை நிறுத்திடணுமா? வேண்டியது இல்ல. இன்னும் அனுகூலமா தானே இருப்பாங்க நல்லா இருக்கு வீட்டுல இருக்கிறவங்க, அவங்களும் மௌனம் காப்பார்கள். எப்ப மௌனமா இருக்கவங்களும் மௌனமா இருக்க போறாங்க. இதற்குன்னு நீங்க சினிமா பாக்குறத நிறுத்தணுமா? தேவையில்லை. ஜாகிங் போறத நிறுத்தணுமா? தேவையில்லை. சமையல் பண்றதை நிறுத்தணுமா? தேவையில்லை. இதுக்கு ஏதாவது துறவு போகணுமா? துறப்பவனோ நிறுத்துபவனோ கூட இதுக்கு செய்பவன் செய்வன வந்துடுறான். அந்நியமே இல்லாமல் சூக்கும பாயிண்ட்ல வந்து விஞ்ஞானமாக முடித்திருக்கிறார். முடித்து நம்மளுக்கு பக்குவமாக விருந்து படைத்திருக்கிறார். இதை நீங்க வந்து எல்லாரும் சாப்பிடணும், அனுபவிக்கணும், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து இதுல லைஃப் ஸ்டைல் மாறுது. புரியுதுங்களா? இப்ப வந்து நீங்க இந்த மேக்னெட்டிக்கா இந்த மாதிரியான ஆன்ம பொருளால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு உள் திரும்பின பார்வையிலேயே அனைத்தும் நீங்க பண்ணும் பொழுது இது வந்து எப்படி வந்து மெய் உயிரா மாறும் பாத்திக்கும் தன்னை? மெய் இயக்கமா கூட எப்படி மாறும்? கனவு மாதிரி தானே போயிட்டு இருக்கோம். நனவு நிலை வாழ்க்கை எப்படி போகும் சொல்லுங்க? கனவு மாதிரி தான், கனவு மாதிரி தானே போகும். ஒரு குழந்தை ஒரு வாரம் போயிட்டு வந்தவன் எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொன்னா நம்ம காமெடி மாதிரி தானே சிரிப்போம். ஏன்னா நம்ம எவ்வளவோ படிச்சு வந்திருக்கிறவங்கல்ல இந்த சுட்டறிவு கல்வியிலேயே, அந்த சுட்டறிவு கல்வியில ஜஸ்ட் போயிட்டு வந்ததுக்கு அது இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது ஞான கல்வி ஒரே ஒரு புள்ளி உள்ள போச்சுன்னா கூட எப்படி இருக்கும்னா தெவிட்டாத இன்பம், தெவிட்டாத அமைதி. என்ன பேசினாலும் பேசல, என்ன செய்தாலும் செய்யல, என்ன கர்த்தா அழிந்து விடுவான். பொய் கர்த்தா இவன், ஆக்சுவலா இவன் கர்த்தாவே கிடையாது. ஒரே ஒரு கர்த்தா ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் அவன் தான் கர்த்தன். இது வந்து கருவியா இருக்கு கர்த்தாவுக்கு. எது இது? இந்த இல்ல கர்த்தா, அந்த கர்த்தாவுக்கு கருவியே தேவையில்லை. இது வழியாக அவர் வந்து சுகத்தை கொடுக்குறாரு ஆழ்ந்த உறக்கத்துக்குல. உங்க உடம்பு வழியெல்லாம் அவர் கொடுக்கலையே, அவர் சுகமயமாவே இருக்காரு. நீங்க கொஞ்சம் போய் அப்படியே நனைஞ்சிட்டு வரீங்க. கரெக்டா? இப்ப நம்ம இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்ல இயக்கிற இதுக்கு வந்து இப்ப கர்த்தா வந்து அவர் தானே? அவர் எப்படி கர்த்தாவா?
இது கருவியா தானே இருக்கு, அதுதானே இயக்குது எல்லாமே, ஆற்றல கொடுக்குது. இது கருவியா இருக்கிறது கூட லைக் இல்லைன்றதுதானே ஆழ்ந்த உறக்கம் காமிக்குது. ஆழ்ந்த உறக்கத்துல கருவி கருணாதிகள் எதுவுமே இல்லாமல் நிம்மதி பேரமைதி எங்க போய் சொருகிக்கிறோம்? இந்த தேடல் கூட தேவையில்லையே. நனவு நிலையில் நம்ம செயல்பாட்டுக்கெல்லாம் வந்து இது கத்தாவா இருக்குது. பொய் பொய் நான் தானே இருக்க முடியும்? பொய்யான இடத்துல பொய்யான உடல்ல இது மெய் உயிரா? இந்த மெய் உயிர் பிரக்னையை கூட நான் ஆழ்ந்த உறக்கத்துல ஃபீல் பண்ணலையே. இது மெய் உயிரா இருந்தா ஆழ்ந்த உறக்கத்துல இது எங்க போச்சு? இந்த பிரக்ஞை இல்லை, நனவு நிலையில கருவி கர்ணாதிகள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் யாருடையதா இருக்கும்? அவன் உபயோகிச்சு உபயோகிச்சு அறியாமையினால் இதை அடையாளப்படுத்தி கொண்டு உபயோகித்து உபயோகித்து சிக்கி கொண்ட விதம் தானங்க நம்மளுடைய வாழ்க்கை. கரெக்டா? அதனாலதான் சிக்கி கொண்டு வந்து வந்து போயிட்டு இருந்ததுனால வாசனைகள்ன்றாங்க, விஷய வாசனைகள்ன்றாங்க. இதுவே விஷய வாசனைங்க. சதாசிவம்ன்ற உடல் கூடு இந்த உயிர் வந்து விஷய வாசனை. நீங்க உள்ள நின்றுகிட்டே வந்து இங்க வெளியில துறக்காம நனவு நில பூரா கனவா மாத்தணும். கனவா மாத்துறது என்ன? கனவுதான் அது, கனவுதான். விஷய வாசனைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தா வந்து நிறைய விஷய வாசனைகள் முக்கியமா உயிரை வந்து சத்தியமா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த உயிரை மெய் உயிரா ஆக்கி அதுக்கு பாதுகாப்பு தேடுறான், அதுக்கு விவகரிக்கிறான், அதுக்கு நல்லது வேணும்ன்றான், கெட்டது தவிர்க்கணும்ன்றான், சுகம் வேணும்ன்றான். அப்படி எல்லா இரட்டைகளும் நான் பொய்யான அந்நிய வஸ்து தோன்றுவதனால தானே வருது. சோ அதையே நீங்க பிடிக்கிறீங்க. அதை பிடிச்சுக்கிட்டு என்ன நடக்குதோ விடுங்கன்ற நான் சொல்றது என்னன்னா, உங்க நனவு நிலை வாழ்க்கை எப்படி ரீடிஃபைன் ஆகணும்னா நான் தான் உதிச்சுக்கிட்டே இருக்கேன். புரியுதுங்களா? நீங்க காத்தால எழுந்துக்கிறதே போய் நான் தான் உதிக்குது. அதாவது அது அது கொண்ட அறியாமை விஷயங்கள்ல அது உயிரை வந்து பிடிச்சுக்கிட்டு ஆரம்பிக்க போகுது. நீங்க அங்கேயே என்ன பண்ணணும்? எதுக்கோ என்னட, ஆனா உதிக்கிறது எது? அந்த நான் தானே இத நடக்குது, நடக்க வைக்குது. சோ அதுலயே நின்றுகிட்டு நடங்க, அதுலயே நின்றுகிட்டு பல்ல தேயுங்க. புரியுதா? அதையே நின்றுகிட்டு முகம் கழுவுங்க, அதையே நின்றுகிட்டு பேசுங்க. உதிக்கிற இடத்துலயே, உதிக்கிற இடத்துலயே நின்றுகிட்டு பேசுங்க, 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 சாப்பிடுங்க, விவகாரம் பண்ணுங்க, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க, வாங்க வேண்டிய பணத்தை வாங்குங்க, பில்ல போடுங்க, பிசினஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஒன்னுத்தையும் நிறுத்தாதீங்க. மனைவியோட பேசுங்க, கணவனோட பேசுங்க. ஆனா அந்த தோன்ற நான் உதியும் இடத்துலயே நின்றுட்டு அந்த எல்லா காரியங்களும். ஆமா, அதுல அதுல நின்றுகிட்டே இருக்கணும். அப்பதான் இது வந்து இது கனவு, கனவு மயமானது, கனவு மயமானதுமே பயப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்ப வேகம் வராது. அதாவது நீங்க வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு 5 கோடி ரூபாய் ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அதுக்கு எக்ஸைட்டடா இருப்பீங்க, ஓகேவா? அறியாத நான்ல. இப்ப நீங்க ஆன்ம விசாரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அறியாத நான் இருக்கும் பொழுது ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து வரப்போறாங்க, ஜெர்மனில இருந்து வரப்போறாங்க. ஜெர்மனில கலவரமா அப்படியே ரெடியா ஆபீஸ் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்டாஃப் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் திட்டம். ஏன்னா உங்களுடைய நான் வந்து அந்த 5 கோடிய உயிரினுடைய ஒட்டுமொத்த ரெப்ரஸன்டேட்டிவா மாத்திடுச்சு, மாத்தி வச்சிடும். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் எல்லாம், அதாவது நான் தன்னுடைய அனைத்துக்கும் 5 கோடியை போட்டுடுச்சு. 5 கோடி போனா பதட்டம் இல்லாம எப்படி? சோ அந்த இத பிடிச்ச நான் அம்மையமா ஆன நான் இந்த உயிரை கெஞ்சிக்கிட்டு இருக்குமா இல்லையா? ஏய் நல்லா கோஆபரேட் பண்ணு, இந்த உயிரை வச்சு மத்தவங்க கிட்ட எல்லாம் போய் ஸ்டாஃப் கிட்ட எல்லார்கிட்டையும் அவங்க வராங்க அவங்க வராங்க நல்லபடியா ட்ரீட் பண்ணி இந்த 5 கோடியை சைன் பண்ணி அப்படின்றது இல்ல, அப்படியே நாளை அப்படியே சாப்பிடும்ல. இது வந்து ஒரு கனவு மாதிரி நமக்கு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது வந்து நீங்க என்ன ஆயிடுவீங்க? இப்போ விசாரத்துக்குள்ள நினைஞ்சு தோஞ்சு தோஞ்சு காத்தால எழுந்ததுல இருந்து நீங்க 24 மணி நேரமும் தோன்றும் உதிக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டே எல்லாத்தையும் நடத்தும், எல்லாத்தையும் நடத்தும். புரியுதுங்களா? உங்களுக்கே வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். இங்க நின்றீங்கன்னா
பொய் பொய்யா நடிக்க பொய்யா தான் அது போகும். உங்களுக்கு முன்னாடி எழுந்த விஷய வாசனை ஏன்னா இது அடிப்படை சத்தியம், உதியாத சத்தியம். உதிக்கிற உதிக்கிற இடத்துல நிக்கிறது என்ன, பொய் தான் உதிக்க போகுது. ஆனா உதிக்கிற இடம் தான் முக்கியம், உதித்தவன் கூட முக்கியம் இல்ல. பொறுமா. இதே நீங்க வந்து ஆன்மையான பாத்தீங்கன்னா 5 கோடி வரும், வரட்டும் வரட்டும் சொல்லிட்டு கடைசி ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்கும் சகஜமா என்னெல்லாம் பண்ணுங்க அது நினைப்பே வராது. அவங்களுக்கு கடைசியா போட்ட கம்யூனிகேஷன் 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பர்ஃபெக்ஷனா இருக்கும். நீங்க திருப்பி பர்ஃபெக்ஷன் கிடையாது, எதையுமே இதையுமே எதுவும் பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் கூட கிடையாது, புரியுதுங்களா? உதிக்கிற இடத்துல இருந்துட்டு இருப்பீங்க, புரியுங்களா? நீங்க உதிக்கிற இடத்துல நிக்கும் போது 2 நாள் 3 நாள் முன்னாடி கரெக்டா ஏர்போர்ட்டுக்கு கார் அரேஞ்ச் பண்ணணும். அவங்க டிங்க 4 பேர் வராங்கன்னா அதை மாட்டுக்கு அதை ஒரு இதுவா பண்ணிட்டு கரெக்டா அன்னைக்கு அன்னைக்கு காத்தால கூட பதட்டமே இல்ல. அப்புறம் என்ன, இதுல வெற்றி தோல்வியே கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் நானே பாக்குறோம். அதான் உதிக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா எவ்ரி திங் வில் ஃபால் இன் லைன், லைஃப் வில் அண்டர் கோ எ கம்ப்ளீட் ரீடெஃபினிஷன். ஏன்னா இந்த விழுந்து கொண்ட அனைத்து உயிர்மயமாக பற்றி கொண்டு எழுந்த அத்தனை விஷய விவகாரங்கள் இருக்கிற சதாசிவம் என்பது கனவு. கனவுக்கு ஈட போவோம், நனவு நில கனவாவே இருக்கும். அப்படின்னா நிஜம் நனவு நிலை உங்களுக்கு கனவாச்சுன்னா என்ன அர்த்தம்ங்க? நிஜமான நனவுக்கு நீங்க விஷ்ணிங்கன்னு அர்த்தம், கரெக்டா? நிஜமான இந்த மாதிரி பெயர் இல்லாத சதாசிவம் என்ற பெயர் இல்லாத சதாசிவம் என்ற உடல் வடிவம் இல்லாத ஒரு மெய் உயிரை தானே நீங்க புடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஆக்சுவலா நான் டூயிங்கா இல்லையா? நான் டூயிங். நீங்க காத்தாலேயும் சாதகம் என்ன? நான் டூயர், நான் டூயிங். இதுதான் சாதகம். இல்லாதவன் இல்லாத சாதகத்தை பண்றோம். டூயிங் வித்தவுட் டூயர். ஆமா, டூயிங் வித்தவுட் டூயர். அகவர்மன் இருக்கணும். இது இது வந்து எந்த இதுக்கு நிஜமாவே எல்லாம் கனவு கீடா ஆயிட்டு இருக்கும். நிஜமாவே கனவு வேற, கனவுதான். எல்லாமுமே நான் படைத்தது, புரியுதுங்களா? நீங்க அந்த சைடு சொல்றேன், நீங்க யாரோ 5 கோடி ஆள் வரான்ல, அவங்களுடைய நான் எல்லாம் விஷய வாசனை மயமா இருக்கு. உங்களுக்கு அந்த நானே இல்லைன்னு நல்லா தெரியும். அவங்களுக்கு நான் இருக்கிறதுனாலதான் இந்த ஆர்டரை பிடிச்சி அவங்க 5 கோடிக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க 8 கோடிக்கோ 10 கோடிக்கோ அங்க வைக்க போறாங்க. அதுக்குதானே அவங்க வராங்க. சோ அவங்க 10 கோடி நாட்டம், உங்களுக்கு 5 கோடிக்கே நாட்டம் இல்லை. நாட்டம் இல்ல. நீங்க இப்ப நினைச்சு பாருங்க, எல்லாம் கரெக்ட்லி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அப்போ அவங்களை ஹேண்டில் பண்றது எல்லாமே அது தானாக சொல்வீங்க, சொன்ன நான் டூயரா நடந்துட்டு இருக்கும். என்ன வேணுமோ அது 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 செயல்பாடு வந்துடும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நடவடிக்கைகள் செய்கைகள் எல்லாம் நானினால் கற்பிக்கப்பட்டவைகள். உண்மையா நான் இல்லைன்ற சீக்கிரட் அறிஞ்சவர் நீங்க ஒருத்தர் தான். உங்களை சுத்தி அந்த 5 கோடி ஆர்டர் வந்து உங்கள் ஃபேக்ட்ரியில் 50 பேர் 100 பேர் மாதம் மாதம் வேலை செஞ்சு 2 வருஷத்துல இந்த ஆர்டரை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி 5 கோடி வாங்குற வரைக்கும் இவ்வளோ இயக்கங்களும் வந்து அத்தனை இயக்கங்களும் அந்த பணத்தினோட சீக்கிரட்டும். ஏன்னா இதுலேயுமே உண்மையில் ஒரு நான் இல்லை, நனவு நிலையே ஒரு கனவு நிலை அப்படின்ற உண்மையை உணர்ந்தவர் நீர் ஒருவரே. அப்படின்னும் போது கனவை கனவா தானே ட்ரீட் பண்ணிட்டு நீங்க நீங்க பரம சௌக்கியமா இருப்பீங்கல்ல? என்ன சௌக்கியம் அது? ஆன்ம பொருளா தானே இருப்பீங்க. அவங்க அவங்க அபிமானம், அபிமானத்துல நம்ம ஒண்ணுமே பண்ணல. அவங்க அபிமானத்தை எடுக்கணும்னா அவங்க ஆன்ம ஞானத்தை தேடணும், எழுந்துண்ட நான சந்தேகிக்கணும், நான் என்ன பண்ணணும், என்ன வாழ்க்கையினுடைய இலக்கணம் என்ன, வாழ்வு என்பது யாரால் வாழப்படுகிறது, கரெக்டா? அதுதானே நான் யார் வச்சோம்,
யாரால் வாழப்படுகிறது, யாரால் இந்த வாழ்வு உதிக்கிறது, யாரால் வாழப்படுகிறது, யாரால் மறைகிறது, மறைதல் என்றால் என்ன, உதித்தல் என்றால் என்ன, எந்த லெவலில் நடக்குது, சூக்கும சரீரமான புத்தியில் நடக்குதா, மனத்தில் டேட்டா ஆப்ரேட்டிங் சென்டர்ஸ் மாதிரி இருக்கிற எண்ண ஓட்டங்களில் நடக்குதா, மொத்த கட்டுக்கு தலைவன் யார், உயிர் தான், உயிரில் போய் முடியும், உயிர் கொண்ட சதாசிவம், உயிர் கொண்ட சோ அண்ட் சோ, உடல் கொண்ட என்னுடைய கம்பெனி, என்னுடைய பிரச்சனை இது அப்படின்னு சொல்றதே அந்த உயிர் சொல்லுது. அந்த உயிருக்கு ஒரு பெயர் புத்தினால்தான் உயிர் இயக்கப்படுது, புத்தி அங்க ஸ்டேஷன் ஆயிருக்கிறது, உயிர் ஸ்டேஷன் ஆயிருக்கிறது, புத்தியினுடைய விஷய வாசனைகளுக்கு தான் உயிர் அங்க வடிவம் எடுத்து அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. செல்மயமாக ஒரு மனித வடிவம் எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பெயருக்கு அங்க வேலை நடக்குது இல்லையே, உடம்புக்கு கூட நடக்கல, புத்தியில இருக்கிற விஷய வாசனைக்கு தான் இங்க வாழ்க்கைன்னு ஓட்டி ஓடிக்கொண்டிருக்கு. உடல்ங்கிறது ஒரு சும்மா ஒரு டப்பா தானே, அதுல வாகனம், வாகனம் அவ்வளவு, அதை ஓட்டுவது விஷய வாசனைகள், விஷய வாசனைகள், சூக்குமமான சூக்குமான விஷய வாசனைகள், அதனுடைய கர்த்தா வந்து நான் பாவம், நான்பாவம் எல்லாத்தையும் புத்திலையும் அபிமானிக்கிறான், எண்ணத்திலையும் அபிமானிக்கிறான், கைகாலையும் அபிமானிக்கிறான், நான் பாக்குற பொருள்லையும் அபிமானிக்கிறான், அங்கேருந்து வர பணத்திலையும் அபிமானிக்கிறான், அப்புறம் அதுலயே பெருமைன்றான், சிறுமைன்றான், எல்லாமே நான் தானே. கர்த்தா இல்லாம செய்யற செயல் தான் இறை செயல்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா ஆமா, தனி கர்த்தா இல்ல, தனி கர்த்தா இல்ல, தனி கர்த்தாக்கு சுயம் கிடையாது, சுயம் கிடையாது, அது வந்து ஒரு காணல் நீர் கர்த்தா, கனவு கர்த்தா. ஒரு 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 கட்டுமானம், ஒரு கட்டடம் கட்டுறேன், ஒரு ஃபேக்டரி கட்டுறேன், என்ன பாவனையில் கட்டுறேன்னா இது வந்து அந்த போ கர்த்தா இல்லை, ஏதோ காரியங்கள் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், இது வந்து இந்த நான்கிற தன்மையில் இயங்காம அந்த உதிக்கிற நிலையில் நின்று இந்த வேலைகள்லாம் நான் பார்க்குறேன். பார்த்து முடிக்கிற போது எனக்கு என்னன்னா இது வந்து அது இறை செயலே இது நடத்தி முடித்த மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றேன். ஆமா, திருப்பி வந்து உங்க கன்க்ளூஷன் கிடையாது, என்ன அது மாட்டுக்கு ஆன்கோயிங் இறைமணி, உங்ககிட்டதான் ஞானமா திகழ்ந்துன்னு போயிட்டு நீங்க ஆக்சுவலா இல்லாம போயிட்டே இருப்பீங்க, இந்த கன்க்ளூஷன் எல்லாம் கூட போட மாட்டீங்க, புரியுதுங்களா? இந்த கன்க்ளூஷன் எல்லாம் கிடையாது, உண்மையான இறைபணியே வந்து உதிக்கிற இடத்துல இருந்துகிட்டு அப்படி செய்துட்டு போயிட்டே இருக்கிறது, இல்லாம போயிட்டே இருக்கிறது, இல்லாம போயிட்டு இருக்கிறது தான் இறைமணி, இல்லாம போயிட்டு இருக்கிறது, நாள் இல்லா நான் இல்லா அதையே மறந்துறது. ஆமா, மறக்கிறது கூட கிடையாது, மறக்கிறது கூட ஒரு நினைக்க நினைச்ச மறக்கணும், இங்க அப்படியே கிடையாது, உதிக்கிற இடம் தான் உதிக்கிற இடம் தான், ஆனா அங்க வேலையும் பண்ணணும், அங்க வந்து இவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கா சைட்ல நிக்கணும், ஓனரா இல்லாம நானா இல்லாம பார்த்து கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம், உடம்பு பாத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பாக்குற அத்தனையுமே கனவு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த கனவு இல்லம், கனவு பில்டிங், கனவு கட்டுபவர்கள், கனவு செங்கல், கனவு காண்பவன் இவன் அப்படின்றதுதான் உதிக்கிற இடத்தினுடைய, உதிக்கிற இடத்தினுடைய ஞானம். ஞானம் இப்ப அந்த சுமையே இல்ல நமக்கு, எப்படி இருக்கும், ஒன்னும் இருக்காது. இதுதான் பரிபூர்ண ஞான ஞான வாழ்வே, கனவு மயமாகவே ஆகிவிடும், கனவு மயமாகவே விடும். ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து எப்படி வந்து வியாதி கொரோனா கான்டேஜியஸா இருக்கும், பரவுறதுக்குதோ தொற்று மாதிரி பயங்கர பவர்ஃபுல் ஞானம் பரவுறதில்ல, பரவுறதில்ல, கெடுதலே பரவுதுண்ணா, சுத்தம் எப்படி பரவடும், கரெக்டா? அதுவும் வந்து என்ன, உடல் கொண்டு உயிர் தரித்து ஞானம் ஞானம் நடந்துகிட்டு இருக்கு இங்க, புரியுதா? ஞான பொருளுக்கு இப்ப வடிவம், வடிவத்தோட கொண்ட ஒரு உடலோட ஒரு விவேகியான பக்குவமான ஒரு சாதகனாக, சாதகனற்ற சாதகனாக அவன் தெளித்து கொண்டிருக்கின்றான். அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, விவகாரங்கள்ல பாத்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சு நிறைய செயல்களை செய்ய போறேன், ஒன்னு செய்ய ஒன்னு ஆகுது, ஒன்னு ஆகாம போகுது, ஒன்னு நான் நினைச்சத விட மாறி ஏதோ ஒன்று நடந்து போகுது, இதெல்லாமே நான் உதிக்கிற இடத்துல இருந்து பாக்குற போது வேற விதமா, இல்ல வேற விதமா தெரிய வேண்டிய அவசியமே இல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸே வராது. நீங்க நான் உதிக்கிற இடத்துல நின்றுகிட்டு இருப்பான் அவ்வளவுதான், அங்க வந்து
ஒரு என்ன ஆகும், ஒரு ஒரு சைடு செவரு கட்டுவாயில போட்டது வந்து சரியா அஸ்திவாரம் போட்டிருக்க மாட்டான், அப்படியே எதிர்க்கையே சரிஞ்சு விழும். சரிஞ்சு விழுந்து சிமெண்ட் வேஸ்ட் ஆகும், மணல் வேஸ்ட் ஆகும், எல்லாம் வேஸ்ட் ஆகும். எல்லாம் கனவு, காண்பவனுடைய கனவு அது. அப்படின்னா வந்து நிஜமா நடந்த லாஸ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லாஜிக் சொல்லி எஸ்கேப் ஆறோமா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க எஸ்கேப்பே ஆவணும், நீங்க இல்லவே இல்லை இல்ல ஆழ்ந்த உறக்கத்துல, கரெக்டா? இந்த உயிர் பிரஜை கூட இல்லை இல்ல. நனவு நிலைன்றது வந்து நான் என்னுடைய சுயமற்ற ஒரு விஷய வாசனைகள் மாத்திரம் வந்துட்டு போற ஒரு களம். களம் அது எப்படி நனவு நிலையாக உயிர் பிரஜை தன்னை விழித்தவனாக, உண்மையில் விழித்தவனாக, உண்மையான உயிருக்கு விழித்தவனாக கொள்ளுவது தானே நான் பாவம். அதுதானே அறியாம அதை தானே நம்ம போக்கிக்கிட்டே இருக்கோம். ஒரு சைடு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுதே இங்க வெற்றி தோல்வி லாப நஷ்டம் ஆதாயம் விரயத்தை ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா இவன் அங்க இங்க பார்க்கவே இல்லை, இதுதான் இவன் அஃபெக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். ஆமா, கரெக்டா? இது லாஜிக் இல்ல, நம்ம சொல்றது லாஜிக் இல்ல. அங்க நிற்றல்ன்றது ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது கனவு பார்க்கற நனவு வாழ்க்கையே கனவு மாதிரி பார்க்கற தன்மை வந்துடுது. ஒரு பக்கம் போய் பார்க்கறோம், கட்டடமானம் இடிஞ்சு விழுகுது, மீண்டும் அது சோகம் அடைகிறான்ல. ஆமா, நீங்களும் பாக்குறீங்க, உங்ககிட்ட பணமும் தீர்ந்து போச்சுன்னா சரி நிறுத்திக்கலாம், சரி நிறுத்திக்கலாம், நான் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு அவ்வளவுதான், அவ்வளவுதான். பொது விவகாரத்துக்கு அது துக்கம்னும் பிராண்ட் பண்ணாம, நஷ்டம்னும் பிராண்ட் பண்ணாம, இன்மைன்னு பிராண்ட் பண்ணாம, பணம் இன்மைன்னு பிராண்ட் பண்ணாம, பொருள் இன்மைன்னு பிராண்ட் பண்ணாம, ஏன்னா எல்லாமுமே கனவுக்கீடான போலி உயிரை மெய் உயிராக நான் பாவித்து கட்ட கட்ட நிற்குது. அதனாலதான் எங்கேயுமே எதையுமே கிரிப்பா பிடிக்க மாட்டான், லாபத்தை நோக்கியும் வாழ்க்கையை செலுத்த மாட்டான். செலுத்துபவனே போலி உயிர்னா பொய் உயிர்னா? ஆழ்ந்த உறக்கம்தான் உங்களுக்கு வந்து இலக்கணம் படைக்கிறது. ஒரு மெய்ப்பொருள் இந்த பிரபஞ்சத்தை கடந்து தான் தானாக இருக்கிறது, புரியுதுங்களா? பிரபஞ்சம் மெய்ப்பொருள் இல்லாமல் இல்லை, புரியுதுங்களா? மெய்ப்பொருள் பிரபஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. அது எங்க இருக்கிறதுனா நீங்க உள்ள பாத்துக்கிட்டு தான் இருக்கு. சோ மெய்ப்பொருள் இல்லாமல் இருக்கும் பிரபஞ்சத்தில் நீங்க விவகரிச்சா கூட, புரியுதுங்களா? மெய்ப்பொருள் எங்க இருக்கோ அங்க சார்ந்து விவகரிச்சிங்கன்னா தான் நீங்க வந்து லைஃப் ஸ்டைலும் கரெக்டா போறது, வாழ்க்கைக்கும் இலக்கணம் படைக்கிறீங்க. இதுல வேகம் குறைஞ்சு போச்சு, டல் ஆயிட்டு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. வேகம் வேகம் எப்பவுமே சரி. நான் வந்து அறியாமை மயமா வேகம் வரதானே செய்யும், என்ன நானே தெரியாதுங்க அப்படின்னா போ ஓடு ஓடுன்னு ஓடுவோம். சரி, எனக்கு என்ன வேணும் தெரியாது, அம்மா என்ன போ சொல்றா போ ஓடுறா ஓடுறா, ஓடாதான் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னா. நான் சுத்தமா வந்து விஷய வாசனைகளாலே வளர்க்கப்பட்டவன். நான் எதற்கு அடிமையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றேன்? ஒரே ஊரு உலகம் எல்லாம் போதிச்சதெல்லாம் நிறைய நான்கள் வேற. அதுல வந்து அம்மா வந்து தன்னுடைய சுய ஆதாயத்துக்கோசரம், தன்னுடைய தன்னலத்துக்கோசரம் அவன் சொல்ல போடா போடா போடா, அங்க வந்து ஒரு 5000 ரூபாய் கிடைக்குது போ 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 அப்படின்னு ஓடுறேன். அவ்வளவுதான். திருப்பி அங்க போனோம்னா அங்க டப்புன்னு வேற மனம் வாங்கிட்டு போயிட்டான்னா இல்லமா போயிடுச்சுமான்றேன். சோ ஏமாந்தவனாக ஆகிறேன், ஓடுபவனாக இருக்கிறேன். இந்த பதட்டம் எல்லாம் எப்படி இருக்கும், புரியுதுங்களா? இந்த பதட்டமோ குழப்பமோ ஏமாற்றமோ வெற்றியோ அந்த த்ரில்லே இருக்காது, த்ரில் இருக்கவே இருக்காது. ஆனா இந்த த்ரில்லுக்கெல்லாம் வந்து நம்ம பெரிய விஷயத்த கோட்டை விடலாமா, புரியுதுங்களா? ஞானம் என்பது ஏதோ ஒரு ஜென்மத்துலதான் மலரப்போகி மலரப்போகும். இதனுடைய மேன்மை ஈடு என எதுவுமே இல்லை.
இதனுடைய அதாவது இதனுடைய மகிமையை கூட வந்து கணிக்க முடியாத அளவுக்கு மகிமை. இங்கே இதே போல இந்த நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற மாயாசக்தி மாதிரி இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது லாபம் நஷ்டம் ஆதாயம் பதற்றம் பதற்றமின்மை, புரியுதுங்களா, எல்லாமுமே நான். அதாவது நான் வந்து தியானம் பண்ணி சைலண்டா இருக்கான், நான் முன்னாடி நிறைய தாட்ஸோட இருந்துதான். சோ இப்படி பண்ற எல்லாமுமே நீங்க பாத்தீங்கன்னா இதையும் மதிக்க முடியாது, இதையும் மதிப்பிட முடியாது. இது கன்ஃபியூஷனுடைய களம் களம். இது அது வந்து அமைதியும் ஆக்கமும் இதை இத கணிப்பவன் கூட இவன் தான் இருக்க முடியும். சோ அதனால அந்த கணிப்பு கூட கணிப்பவன் யார் இரு. நீங்க பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் சுழண்டு வந்து நிற்கும் உள்ள நினைங்க. கணிப்பவனே இங்க பொய்யனாக்குற போது கணிப்பவன்கள்னு ஒருத்தர் இல்லையே. ஆமா, அவனுடைய கணிப்பவனுடைய ஒப்பிடுதல்கள்லாம் அவன் நான்னால அனுபவிக்கிற விஷயங்கள்ல இருந்து தான் ஒப்பிட முடியும். எப்படி அதை போய் ஒப்பிட முடியும். விழிப்பு நிலையில நான் என்னமா ஒரு ஸ்வீட் என்னமா இருந்தது தெரியுமா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அதை போய் தூக்கத்தோட நீங்க எப்படி கம்பேர் பண்ண முடியும்? தூக்க சுகம் கம்ப்ளீட்டா நீங்களே அட்ரஸ் கம்பேரபிள். இங்க வந்து ஒப்பிடப்பட்ட நிறைய ஸ்வீட் சாப்பிட்டதுல இந்த ஸ்வீட் நல்லா இருக்கு, அது கன்க்ளூஷன் கரெக்டுங்களா? அது ஒப்புமை இல்லாதது. ஆமா, அது ஒப்புமை இல்லாது ஓமானம் பொருள் உதாரணம் கூறுவதற்கு ஒரு பொருள் இல்ல, ஒரு பொருள் இல்ல, தனக்குவமை இல்லாத. ஆமா, தாழ்வாழ்க. ரொம்ப கேட்க கேட்கவே ஒரு நல்ல நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்குங்க சாமி. அற்புதம். அப்படியே ஏதோ நடக்கிற மாதிரி உள்ள எல்லாமே நடக்கும், ஒரு ரசவாதம் போற மாதிரி உணர முடியுது. சிம்பிள், த பாத் இஸ் வெரி கிளியர் அண்ட் சிம்பிள். சும்மா இரு, சும்மா இருந்தேன்னா உள் கடந்து விடுவாய், உள் கடந்து விடுவாய். உள்ள உதிக்கிற இடத்துல அது வந்து சும்மா இருக்கிற இடத்துல இருந்து தான் அது வருது. இது தனியான நான், அதுக்கு அதுக்கு வந்து திருப்பி அது உதிக்கிற இடத்துலயே நீ இரு. இருந்து என்ன, அதை அதாவது இந்த நானை கடந்துடுவேன், மொத்த நானையும் கடந்துகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? விஷயங்கள் நடக்கும், விஷயங்களை பண்ணாம வைக்கக்கூடாது. இப்ப நீங்க வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலா படுக்கணும், உட்காரணும், கண்ணை மூடணும் அப்படிங்க எதுவுமே இல்லை. நீங்க மாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், உள் பார்வை தான் இலக்கு. இலக்கு காலையில போன் வந்துச்சுங்க, துணையர் பேசினாங்க, எப்படி இருக்குது என்னன்னு கேட்டு, கட்டட வேலை அப்படியே இருக்கு, ஆள் வருவான்னு சொல்லிட்டு போனீங்க, ஆள் வரல, நீங்க மீண்டும் கூப்பிட்டு ஞாபகப்படுத்த வேண்டாமா அங்க போய் இருந்துட்டு அப்படின்னு. அப்படி நீயே கூப்பிட்டு ஞாபகப்படுத்தி இருக்கலாம்ல அப்படின்னு நான் சொல்ல, இல்லை நீங்க கூப்பிட்டு ஞாபகப்படுத்திடுங்க அப்படின்னு அவங்க கூப்பிட. இப்போ எனக்கு அது என்னன்னா காலையில் அந்த பொறுப்பு பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வீட்டில் கூப்பிட்டு சொல்றாங்க. அந்த வேலையை வந்து இப்படிதான் எல்லா சைட்லேருந்து வரும். அதையும் பாராட்டாம பாராட்டாத நான் உதிக்கும் தானமா மாத்திக்கணும். புரியுதுங்களா? சரி நான் பாத்துக்கிறேன்னு பொறுப்பை எடுத்துட்டு பொறுப்பை கூட நீங்க பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் இங்க சமர்ப்பிக்கலாம். புரியுதா? கரெக்ட். ஏன்னா நீங்க ஒருத்தர் தான் வேகமா தேடுறது, வேகமாக பொருளுக்கோசரமே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கட்டடம் எழும்புறது முக்கியமே இல்லை, கரெக்டா? கட்டடம் வந்து கட்டடம்ன்றது தூங்கும்பொழுது இல்லவே இல்லை. ஏன்னா இந்த கட்டடமே இல்லை, இந்த கட்டடம் அப்பேற்பட்ட டீப்லயும் இருக்கணும். அப்ளைடு வேல்யூவா இமீடியட்டா உங்க துணைவியா இருக்கு, நீங்க கரெக்டா வந்து நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் இவ்வளவுதான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் சொல்லி எல்லாம் விளக்க முடியாது, எல்லா சி அது வந்து தேவையில்லாத அவங்களுக்கு கன்ஃபியூஷன் தாகும். ஓ அப்படியே தவறி போச்சு, நான் பாத்துக்கிறேன், அதோட முடிச்சுட்டேன், நான் பாத்துக்கிறேன், என்னுடைய பொறுப்பு. அந்த என்னுடைய பொறுப்பு நம்மளுக்கு நல்லா தெரியும், என்னுடையன்னு ஒத்தனும் கிடையாதுன்னு தெரியும். நல்ல பழிச்சுன்னு இது பொய், உலக உலக இதில் பார்த்தீங்கன்னா பொய், பச்சை பொய் சொல்லலாம். அங்கதான் சொல்ல முடியும், அங்க நிக்கிறவங்களால தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அந்த அருகதெல்லாம் வந்துடும். ஏன்னா சுத்தி இருக்கிற அவங்க அவங்களுக்கு அந்த பொய்களால தான் நன்மை விளையும்.
அவங்க கிட்ட கூட ஆன்ம ஞானம் மலரணும்னா நம்ம அவங்களுக்கு அந்த பொய்யை தான் சொல்லி ஆகணும். அந்த பொய் அவங்களை சாந்தப்படுத்தும். இல்லாட்டி என்ன ஆகும், அடுத்த என்னங்க இன்னும் வரலன்னு அடுத்த கால் வரும். ஸோ அப்படி நீங்க ஆஃப் ஆகும், நீங்க வந்து உள்ள உங்க உதிக்கிற இடத்துல நிற்கும் பொழுது அங்கேருந்து வர்றது எல்லாமே இறைவனுடைய கட்டளை. பொய் பொய்யும் இல்லை, மெய் மெய்யும் இல்லை. ஏன்னா எல்லாம் பொய் மெய் எல்லாத்தையும் கடந்த அறிவு அறியாம எல்லாத்தையும் கடந்த ஒரே ஒரு பொருள் இவைகளற்று தனியாக இருக்கிறது. அது மாத்திரம் அந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? உங்களுடைய நனவு நிலைக்குள்ள சாதகம் கூட கிடையாது. இங்க இருக்கிற சதாசிவம் வந்து அதை போய் ஆன்ம ஞானம் அடைய போறாருன்றது கூட கிடையாது. ஸோ இவைகளற்று அது தனியாக இருந்து சித்தமாக இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் பகவான் ஒரு சுயவுல சொல்ல, சித்தமாய் உள்ள பொருளை சேர்ந்திருத்தல் சித்தி. இந்த பில்டிங் கட்டுவதெல்லாம் சித்தி அல்ல, இவர்களை சாந்தப்படுத்துவதெல்லாம் சித்தி இல்லை. இவர்களை சாந்தப்படுத்த ஒரே ஒரு வார்த்தை போகும், நான் பாத்துக்கிறேன். கரெக்டா? தப்பு ரைட்டே கிடையாது. அந்த அளவுக்கு இது கொடுக்கும், தீரம் கொடுக்கும். நிக்க 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 பொருள் தன்மயமா ஆக்கிக்கொள்ளும். அதுல இறைபணி இறைபணியாவே நடக்கும். அந்த கிளிம்ஸ் எல்லாம் அப்பப்போ காமிக்குதுங்க, நமக்கு ஒன்றும் அந்த சந்தேக புத்தி பரவாயில்ல. அந்த அத்தனை சந்தேகங்களையும் போடுங்க, குருவிடம் சமர்ப்பிடம் செய்யுங்கள். அதுதான் குரு பக்தின்றது. குரு பக்தி வந்து உங்களுடைய உள்நிற்றல், அப்புறம் வந்து அதை மீறி என்ன இன்னைக்கும் நீங்க இருக்க முடியாது. ஸோ அங்க போய் இருப்பீங்க, அங்க போய் இருந்துருக்கும் போது அப்படி வரும் பொழுது அங்க அவர்கிட்ட போட்டுருவோம், மானசீகமாக அங்கிருந்து அப்படியே சமர்ப்பிச்சிருக்கோம். உள்ள சமர்ப்பிக்கிறதும் ஒண்ணுதான், என்ன நினைச்சு சமர்ப்பிக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா இருக்கிற பொருள் ஒரே ஒரு பொருள், ஆன்மாதான் சர்வ குருவா இருக்கு. அது வெளியிலையும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. அதனால அங்க போட்டுட்டு தைரியமாக அது பொய் மெய்ன்னு பார்க்க வேண்டாம். உள்ள நிக்கிறீங்கன்னா எல்லா இருக்குதையும் வந்தாச்சு. அந்த சமயத்துக்கு கடந்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா தட எப்படி சொல்றாரு இவர் அபிராமி பட்டர், அவரு அந்த நிதி உள்ள பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்ப ராஜா வரான், அந்த சரபூஜி மன்னனும் வந்துட்டு கேட்கறான், இன்னைக்கு என்ன திதின்னு சொல்ல சொல்லு பாக்கலாம். சுதரா இருந்தா அமாவாசையே பௌர்ணமின்ற தெய்வம் வந்து காக்குது. அதனால இங்க வந்து யாரு கோபமும் கிடையாது. இங்க நான் யார் விசாரத்துக்கு ராயல் ரூட் சதா குழச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் சாக்கு, இதையும் விட வேண்டாம். புரியுதா? இதே வாழ்க்கையை வாழ்க்கையை யாரையும் நொந்துக்க வேண்டாம், யாரையும் இது பண்ண வேண்டாம். அவங்க முட்டாளு, காலத்தை விரயம் பண்ணிட்டு லாஸ் ஆக்கிட்டு எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். எல்லாரும் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். இவர் கையால் ஆகாதவர், இவரால் வந்து பொருளை காப்பாற்றிக்க தெரியல, ஒரு முழுமையாக முடிக்கிறது எல்லா பிராண்டிங் லேபிளிங் அதுதான் நானுக்கு வேற என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு தேவை சரிங்களா, அற்புதமாக நான் சிந்திக்கும்.